சிவா திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை குழுவில் பயணம் செய்து வரும் அனைத்து அடியார்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் இறைமதன் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு பிரபந்த ரகசியங்கள். அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். நீங்க ஆரம்பிக்கலாம். வணக்கங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறையாற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் பஞ்சபூதங்களையும் நவக்கோள்களையும் பிரபஞ்ச அன்னையையும் அனைத்து உயிர்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள், ரிஷிகள், மகரிஷிகள், அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர், அனைத்து ஞான பெருமக்களுடைய தெய்வீக உயிர் கலப்பையும் பெற்றுக்கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இனிமையான நாளினுடைய நிறைவு நேரம் என்று சொல்லலாம், 8 மணி. இதற்கு பின்பு அலைபேசி, தொலைக்காட்சி போன்றவற்றை பார்க்காமல் இருப்பது என்பது நம்முடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு மிக மிக தேவையான ஒரு செயல். ஆனால் அதனுடைய உபயோகத்தையே நாம் மிகுந்த நன்மை பயக்கக்கூடிய செயல்களில் மாற்றியிருப்பது இப்ப நம் அனைவருடைய ஒரு மிக பெரும் சிறப்பு. ஏன்னா இரவு நேரத்திலே நாம் எதை சிந்தித்து கொண்டு உறக்கத்திற்கு செல்கிறோமோ அது நம்முடைய ஆள் மனதிலே பதிந்து அதை நாம் அடைவதற்கான எல்லா ஆற்றலையும் செயலுக்கு கொண்டு வந்து விடும் அப்படிங்கிறது பிரபஞ்ச ரகசியத்தில் ஒரு உயர்ந்த ரகசியம். அப்போ இந்த டெலிகிராமில் வரக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, தினமும் இதில் கலந்து கொள்றதுக்கு தயவு செய்து முயற்சி எடுங்க. ஏன்னா இதில் எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு நல்ல விஷயம், நம்ம வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பகிர்ந்துக்க போகிறோம். அப்போ இதற்குள் ஒரு கமிட்மெண்ட்ல நம்ம வர்றப்ப அந்த நல்ல விஷயம் நம் மனதிலே ஆழமாக பதிந்து இரவு முழுக்க அது ப்ராசஸ் செய்யும். சரி, மிக்க மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயா அவர்களுக்கும், இந்த குழுவினர் அனைவருக்கும், இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை கூறி இப்போ நம்ம நேரடியாக சிந்தனைக்குள்ள செல்வோம். பிரபஞ்ச ரகசியங்கள் அப்படிங்கிறது தலைப்பு. இந்த பிரபஞ்சத்தில் பல்வேறு விதமான ரகசியங்கள் மறைவாக இருக்கிறது. ரகசியம்னா என்ன? யாருக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ரகசியங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த பிரபஞ்சம் முழுக்கவே ஒரு ரகசியமாகத்தான் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற இறைவன் ஒரு ரகசியமாக இருக்கிறான். நம்முடைய உயிர் ஒரு ரகசியமாக இருக்கிறது, இல்லையா? இந்த பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்கிற ஒரு காந்த ஆற்றல், இந்த பிரபஞ்சத்தையே இயக்கி கொண்டிருக்கின்ற அந்த தெய்வீக சக்தி, அது ரகசியமாக இருக்கிறது. இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலேயே பல ரகசியங்கள் மறைந்து கிடக்கிறது. நம்ம வாழ்க்கையில எது நடக்குது, ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, எதுவுமே நமக்கு தெரியறதில்லை. இன்பம் ஏன் வருது, துன்பம் ஏன் வருது, தெரியறதில்லை. சரி, அப்படி பல்வேறு ரகசியங்கள் பொதிந்த ஒரு வாழ்க்கையைத்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிரபஞ்சம் முழுக்க அது நிரம்பி கிடக்குது. அதுல
அந்த ரகசியங்கள் எல்லாம் எப்பவுமே ரகசியமா இருக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கா அல்லது நமக்கு தெரியற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கா அப்படின்னா, எல்லாமே மனிதனுக்கு தெரியற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. அதான் இருக்கிற அது ஒரு ரகசியம். மனிதனுக்கு மட்டும் எல்லா ரகசியத்தையும் தெரிந்து கொள்ற அளவுக்கு ஒரு ஆற்றலை இயற்கை கொடுத்துருச்சு. பட் எப்ப நீங்க 93.5 அப்படிங்கிற ஃப்ரீக்வன்சி வைக்கிறீங்களோ அப்பதான் சூரியன் எஃப்எம் வந்து பாட்டு கேட்கும் உங்களுக்கு. நீங்க 93 வச்சுட்டு 10 வருஷமா இருந்தாலும் சூரியன் எஃப்எம் உங்களுக்கு கேட்காது. அது போல எப்பெல்லாம் மனிதன் மனதனுடைய அலைச்சுழல் வேகத்தை குறைத்து தியானத்திலே ஆழ்ந்து ஆல்பா நிலையிலோ தீட்டா நிலையிலோ டெல்டா நிலையிலோ பயணிக்கிறானோ, அப்ப இந்த பிரபஞ்சம் இறை அனைத்து ரகசியங்களையும் அவனுக்கு வாரி வாரி வழங்குகிறது. அப்படி வழங்கியவர்களைத்தான் மகான்கள் ஞானிகள் என்று சொல்கிறோம். அந்த ரகசியங்களை எல்லாம் அவங்க பிரபஞ்சத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதை தனக்காக ரகசியமானவாக வைத்துக் கொள்ளாமல் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார்கள். அது இன்னைக்கு உலக மக்கள் அனைவருக்கும் வந்து சேரல. இப்ப அதுதான் இன்னைக்கு வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து துன்பங்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது. இப்ப மனித வாழ்க்கையில நடக்கிற உடல்நல தொந்தரவுகளா இருக்கட்டும், மனப்பிரச்சனைகளா இருக்கட்டும், குடும்பத்துல உறவுகள்ல இணக்கமின்மையா இருக்கட்டும், பொருளாதாரத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளா இருக்கட்டும், அல்லது சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதன் தனக்கான வாழ்க்கையை பற்றிய ரகசியத்தை நம்ம முன்னோர்கள் மகான்கள் கொடுத்ததை அறிந்து கொள்ளாமல், ஒரு சிலர் அறிந்தும் அதை கடைபிடிக்காமல் இருப்பதுதான் இத்தனை துன்பத்திற்கு காரணம். அப்ப இந்த ரகசியங்களை தெரிந்து கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையிலே ஒரு பெரும் மாற்றம் நிகழ வேண்டும். அப்படி நிகழ்ந்தா தான் அந்த ரகசியத்துக்கு அது ஒரு மதிப்பாக இருக்கும், இல்லைங்களா? சரி, இன்னைக்கு அப்படி நூற்றுக்கணக்கான ரகசியங்களை நம்ம பேச முடியும். இன்னைக்கு நான் ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். குறிப்பாக இந்த ஒன்றை செய்தாலே நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்கள் நிகழும். இப்போ இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது என்ன? நீங்க அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய பயிற்சியை ஒரு பிரம்மஞானம் வரைக்கும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்ற விஷயம் வித்தின் அ செகண்ட்ல புரியும். இந்த பிரபஞ்சம் முழுக்க காந்த ஆற்றலால் நிரப்பப்பட்டிருக்கிறது இயற்கையாலே. எப்படி ஒரு குளத்திலே நீர் நிரம்பி இருக்கிறதோ, ஒரு கடலிலே நீர் நிரம்பி இருக்கிறதோ, அது போல இந்த பிரபஞ்சம் முழுவதும் காந்த ஆற்றலால் நிரப்பப்பட்டிருக்கிறது, சரிங்களா? நீங்க ஒரு புரிதலுக்கு வாங்க, ஈஸியா புரியும், பெரிய சிரமம் இல்லை. காந்த ஆற்றல் கண்ணுக்கு தெரியாத இருக்கிறதால அது நிரம்பி இருக்கிறத நம்மால பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். நீங்க தியானத்துல ஒரு உயர்ந்த நிலை அடையும் போது உங்களை சுற்றி அந்த காந்த ஆற்றல் நிரம்பி இருப்பதையும், இன்னும் அது உங்களுக்குள்ளும் நிரம்பி இருப்பதையும், உங்களை கடந்து பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருப்பதையும் உங்களால உணர முடியும். அது தியானத்திலே சக்திகள தியானம் ஏற்றும் போது அதை உங்கள் உணர்வுக்கு பெற முடியுமானால். சரி, அப்ப பிரபஞ்சம் முழுவதும் எப்படி இருக்குன்னா, அந்த இறையாற்றல் காந்த ஆற்றலாக மாற்றம் பெற்று பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்கிற, அதனாலதான் அதுக்கு பேரு மேக்னெட் என்று ஒரு வார்த்தை நீங்க பயன்பாட்டுல இருக்குது நமக்கு. காந்தம் என்பதற்கு ஆங்கில மொழி மேக்னெட். அதை பிரித்து பொருள் கூறும்போது என்ன சொல்றாங்கன்னா, மெகாநெட். நெட் என்றால் வலை. மிகப்பெரிய அளவிலே ஒரு காந்த ஆற்றல் ஒரு வலைப்பின்னல் போல அந்த பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது மெகாநெட், மேக்னெட் என்று நம்ம உச்சரிக்கிறோம். இந்த ஆற்றல் நம்மளுடைய உடல்லையும் இருக்கு. இப்ப இதுல எனக்கு டெலிகிராம்ல நான் புதுசா பேசுறேன், அதனால இதுல ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் எல்லாம் இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல, இருந்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களா மேடம் சார். யாரா இருக்கு சார், ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் இருக்கு சார். ஓகே, இதுல இப்போ நம்ம உடல்ல ஜீவகாந்த சக்தி இருக்கிறத நீங்க வேதாத்திரி மகரிஷி அவங்களுடைய பயிற்சிகள் போயிருந்தாலோ, அல்லது பிராணி ஹீலிங் போன்ற ரைக்கி ஹீலிங் போன்ற பயிற்சிகள் போயிருந்தாலும், நம்ம கையில காந்த ஆற்றல் இருக்கிறத காமிச்சிருப்பாங்க. அப்படி எவ்வளவு பேருக்கு தெரியும்? தெரியும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, தெரியலனா கம்முன்னு இருக்கலாம். ஏன்னா நான் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டல் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன்னா, இந்த காந்தத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பிரபஞ்ச ரகசியத்துல முக்கியமா பேச போறோம். ஏன்னா
சரி, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. எனக்கு இதை பத்தி தெரியும் அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்ல தெரியாது, புதுசா இருக்குன்னா நம்ம ஒரு எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட் தெரியும் பண்ணி சார், கத்துக்கலாம். எனக்கு தெரியுமா? தெரியும் சார். ஓகே, அம்மா ஒருத்தவங்களுக்கு தெரியும். யார் யாருக்கெல்லாம் தெரியுமா நீங்க சொல்லலாம். ஏன்னா நம்ம 20 பேர் தான் இருக்கோம். ஏன்னா தெரிஞ்சவங்ககிட்ட மறுபடியும் போய் சொல்ல வேண்டாம்னு பாக்குறேன். அதுவும் இல்லாம இந்த ஈவினிங் இந்த ப்ரோக்ராம்ல நீங்க நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்றப்ப நிறைய ஆசிரியர்கள் வந்து நிறைய விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ணிருப்பாங்க. நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லாட்டி எஸ்ன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் எடுத்தாலும் தப்பு இல்ல. சார் எனக்கு தெரியும் சார். ரெண்டு பேருக்கு தெரியும், வெரி குட். அப்புறம் எஸ் சார். மூணு பேருக்கு தெரியும், வெரி குட். எனக்கு தெரியும் சார். நான் கீதா ரவி. கீதா அம்மா, ஓகே தேங்க்யூ. நாலு பேருக்கு தெரியும். அப்புறம் ஓகே, 21 பேர்ல நான் ஒருத்தனை தவிர நீங்க 20 பேர்ல 4 பேருக்கு தெரியும். இன்னொரு 2-3 பேருக்கு தெரியும்னு கூட வச்சுக்கலாம். ஆனா மத்தவங்களுக்கு தெரியாம இருக்குது. அதனால மேக்ஸிமம் தெரியாது இருக்கிறதுனால நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நாமளும் இன்னொரு முறை பண்ணியும் பார்த்துடலாம். இப்போ நான் சொல்ற விஷயத்தை நீங்க அப்படியே செய்யணும், ஓகேவா? நேராக உட்காந்துக்கோங்க, சேர்லையோ எதுல வேணா நீங்க உட்காந்துட்டு இருக்கலாம். பட் முதுகு தண்டு நல்லா ஸ்ட்ரைட்டா நேராக உட்காந்துக்கோங்க. ஓகே, ரிலாக்ஸாம இருங்க. நான் சொல்றத இப்போ என்ன சொல்றேன்னு கவனிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் செய்யலாம். முதல்ல என்ன பண்ணணும்னா ரெண்டு கைகளையும் நல்லா சத்த வர மாதிரி தேய்க்கணும். இப்போ தேய்க்க வேண்டாம், ஹெச் 1 மினிட் நான் என்ன சொல்றேன்னு கேட்டுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றது செய்யுங்க. 1 மினிட் சாரி, ஒரு 30 செகண்ட்ஸ் ஆர் 10 செகண்ட்ஸ் போதும். 10 செகண்ட்ஸ் நல்லா சத்தம் வர்ற மாதிரி நல்லா தேய்க்கணும். தேய்ச்சதுக்கப்புறம் வலது கையினுடைய கட்டவரலை எடுத்து இடது கையினுடைய மையத்தில் ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் உள்ளங்கையில். அதே போல் இடது கையினுடைய கட்டவரல் எடுத்து வலது கையினுடைய மையத்தில் உள்ளங்கையில் ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும், சரிங்களா? கொடுத்துட்டு ரெண்டு கையையும் ஒரு 1/2 அடி தூரத்தில், 1/2 அடி தூரம்னா தெரியுமில்ல, 2 விரல் தூரம், ரெண்டு நடுவுரல் நடுவுரல் முட்டை வச்சிங்கன்னா எந்த அளவுக்கு கேப் இருக்குமோ அந்த அளவுக்கு கேப்பில் வச்சுக்கோங்க, சரிங்களா? அந்த அளவுக்கு தூரம் வச்சுட்டு முழங்கைகள் கீழே முட்டி இருக்கக்கூடாது, கைகள் மேலே தூக்கிய நிலையில் இருக்கணும். ஒரு 30 செகண்ட் இந்த ரெண்டு கைக்கு நடுவில் இருக்கிற அந்த ஆற்றலை நீங்கள் உணரணும். அதற்கப்புறம் கைகளை மெதுவாக பக்கத்தால் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ரெண்டு கையும் சேர்த்து கொண்டு வர மாதிரி பக்கத்தால் கொண்டு வரணும். ஆனால் டச் பண்ணக்கூடாது, ரொம்ப பக்கத்தால் கொண்டு வரலாம், டச் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தூரத்தில் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லுவேன். நல்லா தூரத்தில் கொண்டு போகலாம், 1 அடியிலேருந்து 2 அடி வரைக்கும் கொண்டு போகலாம். மீண்டும் பக்கத்தால் கொண்டு வாங்க, தூரத்தில் கொண்டு போங்கன்னு சொல்லுவேன். மெதுவாக செய்யணும், விசுக்கு விசுக்குன்னு ஃபாஸ்ட்டாக வந்து செய்யக்கூடாது. மெதுவாக பக்கத்தால் கொண்டு வரணும், மெதுவாக தூரத்தில் கொண்டு வரணும். ஒரு 4 தடவை செய்ய சொல்லுவேன். 5வது முறை நீங்கள் கண்களை மூடிட்டு அதுவே ஒரு 2 முறை செய்யணும்னு சொல்லுவேன். அப்போ இன்னும் அந்த பவரை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஃபைனலாக ரெண்டு கையும் பக்கத்தால் வச்சுட்டு இந்த குழந்தைக்கு சிக்கு புக்கு ரயில் ஓட்டும் இல்லையா, நம்ம சின்ன வயசில் ஓட்டியிருப்போம், முன்னாடி கை அப்படியே சிக்கு புக்கு ரயில் மாதிரி சுற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ப்ரெஷர் கொடுத்த ரெண்டு உள்ளங்கையினுடைய அழுத்த பகுதி பக்கம் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு கையை முன்ன பின் அப்படியே சுற்றணும், சிக்கு புக்கு ரயில் ஓட்டுற மாதிரி. அப்போ நீங்கள் ரெண்டு இடத்துல ப்ரெஷர் கொடுத்தீங்களா, அந்த இடத்துல ஒரு பவர் கிரியேட் ஆகும். இது என்னன்னு நீங்கள் இப்போ சொல்லணும், ஓகேவா? செய்யலாமா? ரெடியா? எல்லோரும் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்குங்க. ரெண்டு கைக்கு நடுவில் ஒரு 1/2 அடி கேப் வச்சுக்கோங்க. உங்கள் கை முழங்கால்லையோ ஏதோ ஒரு இடத்துலையோ சேர்லேயோ முட்டிகிட்டு இருக்கக்கூடாது, முழங்கை இன்க்ளூடிங், சரிதானா? செப்பரேட்டாக இருக்கணும். ஓகே, இப்போ ரெண்டு கையும் நல்லா சத்த வர மாதிரி நல்லா தேய்ங்க. நல்லா சவுண்டு வரணும், சர சர சரன்னு சவுண்டு வரணும், ஹீட் ஆகணும். ஓகே, ஹீட் ஆயிடுச்சு. ஓகே, சூப்பர். சரி, இப்போது வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் எடுத்து இலது கையினுடைய உள்ளங்கையில் ஒரு நல்ல அழுத்தம் கொடுங்க, நல்லா ப்ரெஷர் கொடுங்க. இன்னும் ஓட்டையெல்லாம் ஆகாது, சரியா? பயப்பட வேண்டாம், ப்ரெஷர் கொடுங்க. ஓகே, அதே போல் இடது கையினுடைய கட்டவரல் எடுத்து வலது கையினுடைய உள்ளங்கையில் நல்லா அழுத்தம் கொடுக்குறீங்க. ஓகே, வெரி குட், நல்லா ப்ரெஷர் கொடுத்துட்டீங்க. இப்போ ரெண்டு கைக்கு இடையில 1/2 அடி கேப், சரியானுங்களா? ஒரு 6 இன்ச்சு கேப் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, ரிலாக்ஸாக வச்சுருங்க. இப்போ ஒரு 10 செகண்ட் முழு கவனமும் உங்கள் 2 கைக்கு நடுவுலையே இருக்கணும். அப்படியே கவனிங்க, கண்ணு 2 கைக்கு நடுவுலையே பார்க்கட்டும், மனசு 2 கைக்கு நடுவுலையே நிலைக்கட்டும். ரைட், இப்போ மெதுவாக
கைகள் ரெண்டையும் பக்கமா கொண்டு வரணும், மெதுவா கொண்டு வரணும், டச் பண்ணக்கூடாது, நல்ல பக்கமா கொண்டு வரலாம். அப்படியே மெதுவா தூரத்துல கொண்டு போங்க, மெதுவா தூரத்துல கொண்டு போகணும், நல்லா ஒரு அடி ரெண்டு அடி வரைக்கும் கூட கொண்டு போகும். அகெயின் மெதுவா பக்கத்துல கொண்டு வாங்க, நல்ல பக்கமா கொண்டு வாங்க, மறுபடியும் தூரத்துல கொண்டு போங்க. ஓகே, இன்னும் ஒரு முறை மெதுவா பக்கத்தால் கொண்டு வரணும். ரெண்டு கைக்கு நடுவில் என்ன ஃபீல் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணி கொண்டு போங்க, மெதுவாக தூரத்தில் கொண்டு போங்க. ஓகே, இப்போ அப்படியே கண்களை மூடிக்கோங்க, மெதுவாக பக்கத்தால் கொண்டு வாங்க. ரெண்டு கைக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னு ஃபீல் பண்ணி கொண்டு வாங்க. ஓகே, மெதுவாக தூரத்தில் கொண்டு போங்க. ஓகே, இன்னும் ஒரு முறை மெதுவாக பக்கத்தால் கொண்டு வரும். அந்த ஃபீலை நீங்கள் நல்லா அனுபவிக்கணும், அதுக்காக நான் இவ்வளோ முறை சொல்கிறேன். ஓகே, நல்லா தூரத்தில் கொண்டு போகலாம். எகெயின் பக்கத்தால் கொண்டு வாங்க. சரி, இப்போ கண்ணை திறந்தாலும் சரி, கண்ணை மூடி இருந்தாலும் சரி, நல்லா பக்கமாக கொண்டு வந்து வச்சுட்டு, இந்த குழந்தைங்க சிக்கு புக்கு ரயில் ஓட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரெண்டு கையும் அப்படியே முன்ன பின்ன சுற்றுங்க. ஓகே, அப்படி சுத்துறப்ப நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கல்ல ரெண்டு புள்ளி உள்ளங்கையில், அந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகுதுன்னு கவனிங்க. அங்கே ஒன்று கிரியேட் ஆகும் நேச்சுராகவே. ஓகே, எக்ஸலண்ட், சூப்பராக பண்ணிட்டீங்க. இப்போ மெதுவாக ரெண்டு கையும் சேர்த்து மெதுவாக மென்மையாக தேய்க்கணும், மெதுவாக மென்மையாக தேய்க்கணும், சத்தம் வராமல். இப்போ ரெண்டு உள்ளங்கையும் எடுத்து கண்களில் ஒற்றிக்கோங்க. வலது கை உள்ளங்கை வலது கண்ணில், இடது கை உள்ளங்கை இடது கண்ணில் அப்படியே ஒற்றிக்கொள்ளுங்க. ஓகே, எக்ஸலண்ட், கையை கீழே வச்சுக்கோங்க. இப்போ புதுசாக இன்னைக்கு தான் நான் இதை செஞ்சு ஃபீல் பண்ணுறேன் சார் அப்படிங்கிறவங்க, உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சா அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யார் வேணால் சொல்லலாம், அல்லது பல நண்பர்களும் சொல்லலாம், பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஷேர் பண்ணுங்கள். உங்க கை ஐயா, வணக்கங்க ஐயா. ஐயா, நான் செஞ்சு பார்த்தேன், அது ரெண்டு கையும் கிட்ட கொண்டு போகும்பொழுது அது இந்த மேக்னெட் மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு விளக்குது கைகளை. எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். ஓகே, அது என்னால உணர முடிஞ்சது. கொண்டு வரும்போது விளக்கி போகும்போது நல்லாவே அதனுடைய இது எஃபெக்ட் தெரியுது. சூப்பர், சூப்பர். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க ஐயா? கரெக்ட், கரெக்ட்ங்க ஐயா, ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன் நான். ஓகே, உங்களுக்கு ஒரு கிளாப்பே பண்ணலாம். சூப்பர், ஓகே, வெரி குட், வெரி குட். ஆனா அந்த இது அழுத்தம் கொடுத்த இடத்துல புள்ளியில நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எந்த ஒரு இதுவும் தெரியற மாதிரி இல்ல. பரவாயில்ல, பரவாயில்ல, சரிங்க, பரவாயில்ல. நான் சொல்றேன் அது என்ன தெரியும்னு, நான் சொல்றேன், நாளைக்கு காலையில பண்ணுங்க. சரி, ஏன்னா இப்ப நம்ம பேட்டரி வந்து லோவா இருக்குது, பேட்டரி லோ இருக்கிறதுனால நீங்க இந்த அளவுக்கு சொல்றதே பெருசு, அதனாலதான் நான் இவ்வளவு டைம் கொடுத்தேன். இல்லாட்டி நான் இது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா நடத்துவேன். இது மார்னிங்லன்னா உங்க பேட்டரி ஃபுல் சார்ஜில் இருக்கும், செல்போன் பேட்டரி சார்ஜ் போற மாதிரி தூக்கத்துல சார்ஜ் போட்டு எந்திரிச்சிங்கன்னா ஃபுல் சார்ஜில் இருக்கும். நாளை காலையில் இதே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். அந்த இடத்துல ஒரு மேக்னெட் பால் கிரியேட் ஆகும். அப்படியா, இது இது மகரிஷி ஆக்னா மெடிடேஷன்லயே கொடுத்துருவாங்களே. வெரி குட், சரி, பரவாயில்ல, பரவாயில்ல, ஒன்றும் தப்பில்ல. மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஆனா பிரம்மஞானம் முடிச்சிருக்கீங்கன்னா இது தெரியாம இருக்குதுன்னா அது எங்களோட மிஸ்டேக் தான். சரி, ஓகே, சூப்பர், சூப்பர். வேற யாராவது பகிர்ந்துக்கிறீங்களா, உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு? ஒருத்தருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்கலாம். ஒண்ணுமே தெரியலன்னா தெரியலேன்னு சொல்லுங்க, ஒண்ணும் தப்பு கிடையாது. சரி, ஆல்ரெடி எடுத்தவங்க சொல்லுங்கம்மா, ஷேர் பண்ணுங்கம்மா, இப்போ என்ன ஃபீல் ஆச்சுன்னு. சார், சூப்பரா இருந்துச்சுங்க சார். அவருக்கு ஃபோர்ஸ் வந்து அப்படியே அப்படியே இழுக்குது, அப்படியே உள்ள இழுக்குது, அந்த மாதிரி நல்ல ஃபோர்ஸ் தெரிஞ்சுது. அந்த ட்ரெயின் மாதிரி பண்ண சொன்னீங்கல்ல, அந்த சைட்ஸ்ல எல்லாம் அப்படியே அந்த அந்த கேப் வந்து நல்லா ஃபீல் ஆகுது, அந்த ஃபோர்ஸ் வந்து மேக்னெட் மாதிரி சார் சொன்ன மாதிரி. ஆனா அந்த சென்டர் பாயிண்ட்ல மட்டும் எனக்கு தெரியலைங்க சார், அது மீதி எல்லாம் செம்மையா ஃபீல் பண்ண முடிஞ்சுதுங்க சார். ஓகேம்மா, எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். ஓகே, அந்த ப்ரெஷர் கொடுக்கறது ஃபுல் ப்ரெஷர் கொடுக்கணும், அப்படி கொடுக்குறப்ப தான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இன்னும் ஃபீல் அதிகமாக கிடைக்கும். ஓகே, ஓகே, வெரி குட்,
சரி போதும், வேற யாரும் ஷேர் பண்ண விரும்புறீங்களா? பண்ண விரும்பினீங்கன்னா பண்ணிருங்க. அம்மா சொல்லுங்கம்மா. இன்னொரு டைம் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அஸ்வினோட. அப்படியா? டைம் ஷார்ட்டா இருக்கு. இந்த இந்த வீடியோ நாளைக்கு வரும், உங்க வாட்ஸ்அப்ல இந்த யூடியூப்ல வந்துரும். ஓகே சார். ஓகே ஓகே. ஆமா, அகைன் சொன்னா இன்னொரு 20 மினிட்ஸ் அதுக்கு போயிரும். ஓகே ஓகே சார். ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தான், உங்களுக்கு ஐயா பாலையா உங்களுக்கு போட்டு விடுவாங்க. இன்னைக்கு நைட்டே வந்துரும். தேங்க் யூ. கிளாஸ் இன்னைக்கு நைட்டே வந்துரும். Don't worry. Okay. Okay, okay. Sir, thank you. Thank you. Okay. Okay. Sir, pressure வந்து நல்ல ஒரு காந்த இழுப்பு சக்தி, ரெண்டு மேக்னெட் ஒட்டுனா ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். பால், மேக்னெட் பால், இந்த சைனீஸ் படத்துல எல்லாம் கையில வச்சு ஒரு பால் கிரியேட் பண்ணுவாங்க பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு பால் வந்து கிரியேட் ஆகும். இன்னும் மெடிடேட் நல்லா பண்றதுக்கு ஆரம்பிச்சோம்னா அந்த பாலை வந்து நீங்க எவ்வளவு பெரிய பாலா வேணா கிரியேட் பண்ணலாம். அது ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு. சரி, அது பின்னாடி சொல்லுவோம். பூவிழி மேடம் சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கங்கம்மா. அம்மா சொல்லுங்க, கேக்குது. நல்ல வாக்கு, நல்ல சார். ஓகே, உங்களோட நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூ இருக்கு. ஓகே, தேங்க் யூம்மா. ஓகே, வெரி குட், போதும் நினைக்கிறேன். சொல்லுங்கம்மா. வருமா குழந்தைகளுக்கு? வெரி டிஃபரண்ட் கலர்ஸ் ஆஃப் பால் எல்லாம் வந்து அவங்களுக்கு கிரியேட் ஆகும். சூப்பர், நல்லா பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க, வெரி குட். சரிம்மா. சரி, இப்ப நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போலாம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புதுசா பார்த்தவங்களுக்கு ஒரு மேஜிக் பார்த்த மாதிரி இருக்கும், என்னடா நம்ம கையிலே அப்படி எல்லாம் வருது அப்படின்னு. ஆக்சுவலா உண்மையாலுமே நம்ம உடம்புல ஒரு மேக்னெட் பவர் இருக்கு, சரிதானுங்களா? அதுக்கு பேர் வந்து பயோ மேக்னட்டிசம், ஜீவ காந்தம் என்று சொல்லுவாங்க. இது வேதாத்திரி மகரிஷி அவங்களோட பயிற்சியில வந்தீங்கன்னா இந்த காந்தத்தை பற்றி மிக ஆழமான பல விளக்கங்கள் மகரிஷி கொடுப்பாங்க. ஏன்னா இந்த காந்தத்தை பற்றி தெரியாம கடவுளை பற்றி தெரிந்து கொள்வது சாத்தியமில்லை. மகரிஷி சொல்வாங்க, காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதோ அப்படின்னு சொல்லி மகரிஷி ஒரு இந்த காந்தத்திற்கு அவருக்கு ஈக்குவலா எனக்கு தெரிஞ்சு யாருமே சொன்ன மாதிரி தெரியல. இந்த காந்தம் தான் அத்தனை இயக்கத்திற்கு அடிப்படை. இந்த பிரபஞ்சம் மட்டும் இல்லை, பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை இயக்கத்துக்கும் அடிப்படையாக இருப்பது இந்த காந்த ஆற்றல் தான். அப்ப இந்த காந்தத்தை உணர்த்துவதற்கு தான் பிரணவம் என்று ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. பிரணவத்தை சொல்வதற்கு ஒரு கடவுள் என்று முருகப்பெருமானை கொண்டு வந்தாங்க. அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் என்று சொல்லக்கூடிய அந்த பிரணவ மந்திரம், பிரணவம் என்றாலே காந்தம் தான். அப்ப அந்த காந்தம் அதை உணர்த்து வந்த கடவுள் தான் காந்த கடவுள் என்று சொன்னாங்க. அவரு ஞான கடவுள்னு சொன்னாங்க. இப்படி பல்வேறு விதமான நுட்பங்கள் காந்தத்துக்குள்ள இருக்கு. சரி, இன்னைக்கு நாம் என்ன தெரிஞ்சு போறோம்னா, நம்ம உடல் முழுக்க காந்த ஆற்றல் நிரம்பி இருக்கு, சரிதாங்களா? எப்படி குளத்துல தண்ணி நிரம்பி இருக்கோ அப்படி பிரபஞ்சத்துல காந்தம் நிரம்பி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. நாம பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கோம், நமக்குள்ளேயும் காந்த ஆற்றல் நிரம்பி இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற காந்த ஆற்றலை ஜீவகாந்தம் என்று சொல்வோம். ஜீவன்னா உயிர், உயிரில் இருக்கிற காந்தத்தை ஜீவகாந்தம் என்று சொல்வோம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற காந்தத்தை வான்காந்தம் என்று சொல்வோம், சரிங்களா? அதை ஒரு சிலர் விண்மீன்கள் இருக்கிற காந்தத்தை மீன்காந்தம் என்று சொல்வார்கள். இப்படி அந்த காந்தத்தை அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, எப்படி தண்ணீரை கிணற்று நீர்னு சொல்றோம், குளத்து நீர்னு சொல்றோம், ஆற்று நீர், கடல் நீர்னு சொல்றோம், எல்லாமே நீர் தான், அடிப்படை H2O தான். அப்படி அந்த காந்தம் இருக்கிற இடத்திற்கு பொறுத்து அந்த காந்தத்திற்கு பல்வேறு பெயர்களை நம்ம கொடுத்துருக்குறோம். வான்காந்தம், மீன்காந்தம், மூன்காந்தம், சரிதானுங்களா? அப்படி சரி, இப்போ நம்ம உடம்புல இந்த காந்த ஆற்றல் இருக்கு. சரி, நம்ம இந்த உடம்புல இந்த காந்த ஆற்றல் என்ன சார் பண்ணுது அப்படின்னா, உங்க ஒட்டுமொத்த உடலையும் இந்த காந்த ஆற்றல் தான் இயக்கி கொண்டிருக்கிறது, சரிங்களா? அதாவது இந்த ஜீவகாந்தம், இந்த ஜீவகாந்த ஆற்றல் தான் உங்க உடலிலே உடல் இயக்கமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது இப்ப இப்படி வச்சுக்கோங்களேன், உங்க வீட்டுல கரண்ட் கொடுத்துருக்கீங்க. கரண்ட்டுக்கு பேர் வந்து மின்காந்தம்னு பேர், சரிதானா? கரண்ட் என்ன? மின்காந்தம். அப்ப அந்த கரண்ட் தான் உங்க வீட்டுல இருக்கிற எல்லா மின்சார கருவிகளுக்கும் பாய்ந்து அந்த மின்சார கருவியை இயக்குது. அதுதான் உங்க செல்போன்ல சார்ஜா நிக்குது, உங்க டிவியில அதுதான் ரன் ஆகுது, உங்க ஃபேன்ல அதுதான் இயக்க வைக்குது, உங்க லைட் அதுதான் இயக்க வைக்குது, உங்க ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஹீட்டர்,
எனிவன் எல்லா எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸையும் உங்களுடைய மின் காந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த கரண்ட் தான் இயக்கிட்டு இருக்குது. அது போல அந்த கரண்ட்டை நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா உங்க வீட்டுல எந்த மின்சார பொருளும் இயங்காது இல்லையா, சிம்பிள். அது போல நம்ம உடலுக்குள்ள இந்த ஜீவ காந்தம் பயோ கரண்ட், இதுக்கு பேர் வந்து பயோ கரண்ட். இந்த பயோ கரண்ட் தான் உங்க உடலுக்குள்ள எல்லா உறுப்புகளையும் இயக்கி கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்க மின்சாரத்துல போட்டு மிக்சியை ஓட விடுற மாதிரி அது சுழல்வது மாதிரி நம்ம உடலுக்குள்ள ஹார்ட் வந்து ரன் ஆயிட்டே இருக்கு. அங்க ஒரு மோட்டர், அங்க ஒரு மோட்டர் பம்ப் செட் மோட்டர் வந்து ஹார்ட் இயங்கி கொண்டே இருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு 72 முறை துடிக்குதுங்கிற, ஒரு நாளைக்கு 100,000 முறை துடிக்குதுங்கிற, ஒரு ஒரு ஆண்டிற்கு 4 கோடி முறை துடிக்கிறது உங்களுடைய இருதயம். உங்களுக்கு வயது ஒரு 50 இருந்தா உங்க இருதயம் உங்களுக்காக 200 கோடி முறை துடித்திருக்கிறது. இதுல ஒரு பெரிய பியூட்டி என்ன தெரியுங்களா, ஒரு செகண்ட் கூட நிக்காம துடிக்குது. அப்ப நீங்க ஒரு இன்ஜினை ஒரு மணி நேரம் ஓட்டணுனாலே அதுக்கு ஃபியூல் கொடுக்கணும், பெட்ரோல் கொடுக்கணும், டீசல் கொடுக்கணும், மண்ணெண்ணெய் ஏதாவது கொடுக்கணும் அந்த மோட்டர் ஓடணும்னா. இங்க கரண்ட் நீங்க கொடுக்குறீங்க, அது மாதிரி உங்க இருதயத்துக்கு யார் கரண்ட் கொடுக்குறா, இந்த காந்த ஆற்றல் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் எனர்ஜி கொடுத்து உங்க ஹார்ட்டை ஓட வச்சுட்டு இருக்கு. ஹார்ட் மட்டும் இல்லை, உங்க லங்ஸ் ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு இழுத்து இழுத்து விட்டுட்டே இருக்கு, சரிங்களா. உங்களோட ஆயுட்காலத்துல கிட்டத்தட்ட 98 கோடி முறை மூச்சு இழுத்து விடுதுன்னா யார் இதை இயக்குறா, சரிதானுங்களா. இப்ப மார்பை சுற்றி இருக்கிற தசைகளை எது இயக்க வைக்குது, எது மூச்சு இழுத்து விட வைக்குது, நாம மூச்சு இழுத்து விடலையே. யோசித்து பாருங்க, நீங்க தூங்குறப்போ மூச்சு இயங்கிட்டு தானே இருக்கு, நீங்க தூங்குறப்போ ஹார்ட் இயங்கிட்டு தானே இருக்கு, சரியா. அப்ப நீங்க உள்ள சாப்பாடு உள்ள போட்டுறீங்க, ஒரு இட்லியோ சப்பாத்தியோ போண்டாவோ ஏதோ ஒண்ணு உள்ள போடுறீங்க, போட்டதுக்கு அப்புறம் வயிறினுடைய இயக்கம் எப்படி நடக்குது, அது எப்படி சிறுகுடல்ல பயணிச்சு பெருகுடல்ல பயணிச்சு எப்படி அது ரசமா ரத்தமா சதையா கொழுப்பா எலும்பா மஜ்ஜை எப்படி கன்வெர்ட் ஆகுது, இதுக்கெல்லாம் யார் எனர்ஜி கொடுக்குறா, உங்க கிட்னி எப்படி உங்க உடம்புல இருக்கிற கழிவு நீரை வெளியேற்றுகிறது, உங்களுடைய மலக்குடல் எப்படி மலத்தை வெளியே தள்ளுகிறது, இப்படி உங்க உடம்புக்குள்ள எல்லா ஆர்கன்ஸும் வேலை செய்யுது, இதுக்கெல்லாம் ஏது எனர்ஜி, சரிதானுங்களா. நீங்க சிந்திக்கிறீங்களா ஆற்றல் எப்படி இருக்கு. அப்போ உங்க உடல் இயக்கம் அத்தனைக்கும், உள்ளிருக்கிற உறுப்பினோட இயக்கம் மட்டுமல்ல, நீங்க கையை தூக்கணும்னா உங்களுக்கு எனர்ஜி வேணும், சரிதானுங்களா. ஒரு 4 நாள் சாப்பிடாம விட்டுருங்க, எனர்ஜி குறைஞ்சிரும், கையை உங்களால தூக்க முடியாது, நடக்க முடியாது, உங்களால நிக்க முடியாது, பேச முடியாது, புரியுதா இல்லைங்களா. அப்ப இந்த காந்த ஆற்றல் தான் உங்க உடல் இயக்கமாக இருக்கிறது. நான் இன்னைக்கு சொல்றது உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா துன்பத்தையும் போக்குவதற்கான ஒரு பெரிய சீக்கிரட்டை உங்களுக்கு சொல்ல போறேன், சரிங்களா. நல்லா கூர்ந்து கவனிங்க. அப்ப உங்களுடைய உடல் இயக்கம், என்னோட ஹார்ட் ப்ராப்ளம் சார் என்ன, ஹார்ட்ல காந்தம் போனது 10 இல்லை, அவ்வளவுதான், காந்தம் போச்சுன்னா உங்க ஹார்ட்ல சரி பண்ணிக்கும், புரியுதா இல்லைங்களா. ரொம்ப சிம்பிள். ஏன்னா உங்க ஹார்ட்டாவே எதுதான் உருவாயிருக்குன்னா இந்த காந்தம் தான் உருவாயிருக்கு. அது பெரிய பிலாசபி, பெரிய தத்துவம். சார் காந்தம் எப்படி சார் ஹார்ட்டா உருவாகும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம், ஆனா இன்னைக்கு குவாண்டம் பிசிக்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா தெரிஞ்சிடும், கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் தான் கண்ணுக்கு தெரியாத பொருளாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஒண்ணுமில்ல, தண்ணியை சூடு பண்ணீங்கன்னா நீராவியா கண்ணுக்கு தெரியாம போயிடும், கண்ணுக்கு தெரிந்த நீர் கண்ணுக்கு தெரியாத நீராவியா மாறிடும், கண்ணுக்கு தெரியாத நீராவி குளிர்ச்சி பண்ணீங்கன்னா நீரா மாறிடும். E=MC², சரிங்களா. எனர்ஜி வந்து பொருளாக கன்வெர்ட் ஆகும், அத நியூட்டன் ஐன்ஸ்டீனுடைய சார்பியல் தியரி, சரிங்களா. அப்ப உங்க ஹார்ட்டா இருக்கிறதே எதுனா மேக்னெட் பவர் தான். இது மகரிஷி அவர்களுடைய பிரபஞ்ச உயிரின தன்மாற்றத்தை நீங்க படிச்சீங்கன்னா எப்படி எல்லாம் வல்ல இறையாற்றில மேக்னெட்டா கன்வெர்ட் ஆச்சு, அந்த மேக்னெட் எப்படி பஞ்சபூதங்களா கன்வெர்ட் ஆச்சு, வின் காற்று நெருப்பு நீர் நிலமாக பஞ்சபூதங்கள் எப்படி ஒன்று சேர்ந்து ஓரறிவு தாவரம் முழுவதும் 6 அறிவு மனுஷனா வந்துச்சு எப்படிங்கறதெல்லாம் நீங்க வெரி டீட்டெயில்டா உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சரி, அதை பத்தி நம்ம பின்னாடி வகுப்புகள் ஏதாவது கிடைச்சதுன்னா நம்ம அதை பத்தி பார்ப்போம். அப்போ உங்க ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம்னா உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, மேக்னெட் பவர் ஃபுல்லா இருந்தா உங்க ஹார்ட்ல என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் அது சரி பண்ணும், ஹார்ட் அடைப்பா இருந்தாலும் சரி பண்ணும், சரிதானுங்களா. ஹார்ட்ல ஏதாவது இயக்க கோளாறா இருந்தாலும் அது சரி பண்ணிக்கும், சரிங்களா. அப்ப இந்த மாதிரி உங்க உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்குமான பிரச்சனைனா பல்வேறு நோய்களை நீங்க சொல்லிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே பிரச்சனை ஆற்றல் பற்றாக்குறை. ஆற்றல் கிடைச்சிருச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் அதுவே செய்து கொள்ளும், சரிங்களா. அப்ப உங்களுடைய உடல் இயக்கம் நல்லா இருக்கணும், எனக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கணும், உடல ரத்த ஓட்ட வெப்ப ஓட்ட காற்றோட்டம் எல்லாம் நல்லா ஓடணும், ஒரு நோயற்ற வாழ்வை நான் வாழணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த மேக்னெட் பவரை நீங்க வந்து
ஃபுல் ஃபோர்ஸில் வந்து வச்சிருக்கணும். சரிங்களா? ரைட், ஒன் செகண்ட். ஒரே நிமிடம், நெட்ஒர்க் கொஞ்சம் லோவாகுது அன்பர்களே, ஒரே நிமிடம் வெயிட் பண்ணுங்கள், வேறு நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, அவர் கனெக்ட் பண்ணுவார், கனெக்ட்ல இருக்க வெயிட் பண்ணுங்க. ஐயா ஒன் செகண்ட், ஒன் செகண்ட், சாரி, அது வைஃபை ஆன் பண்ண ஒரு டைம் எடுக்குது. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். ஐயா மன்னிக்கணும். அதாவது பிரபஞ்ச ரகசியத்துல ஒரு உச்சகட்டமான ரகசியம் பொறுமை. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க இறைவன், அதுக்கு அடிக்கடி நமக்கு டெஸ்ட் வச்சிருவான். சரிங்களா? இன்னைக்கு அப்படி ஒரு டெஸ்ட் வச்சுட்டான், ஒரு ரெண்டு பேரை காணோம். சரிங்களா? சரி, அவங்க என்னவோ சொல்லிட்டு இருந்தாரு, நடுவுல கீது வந்திருப்பாங்களா என்னவோ தெரியல. சரி, 26 பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப பொறுமையா நீங்க காத்துக்கிட்டு இருந்ததுக்கு. சரி, இப்ப நான் என்ன பேசணும், உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்திற்கு பல்வேறு நீங்க தீர்வுகளை எடுக்கலாம். சரிதானுங்களா? அது நீங்க என்ன மருத்துவம் வேணா போகலாம், அலோபதியிலிருந்து சித்த, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், சரிதானுங்களா? இன்னும் என்னென்னவோ சிகிச்சையெல்லாம் வந்துருச்சு இன்னைக்கு. சரிதான, நீங்க எல்லாத்துக்கும் போனாலும் அல்டிமேட் என்ன அப்படின்னா எனர்ஜி தான், எனர்ஜி தான். நீங்க அக்குபஞ்சரோ வருமா இதெல்லாம் போனீங்கன்னா எனர்ஜி தான், பிராணி கீலிங்கெல்லாம் போனீங்கன்னா எனர்ஜி தான். எனர்ஜி கொடுத்தா உடம்பு ப்ராப்பரா வேலை செய்யப்போகுது, கழிவுகள் ப்ராப்பரா நீக்க போகுது, உறுப்புகள் ப்ராப்பரா இயங்க போகுது, நோய்கள் போக போகுது, அவ்வளவுதான். அப்ப எனர்ஜியில நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிட்டீங்க அப்படின்னா உங்க உடல்ல நோய்கள் வராது, நான் அடிச்சு சொல்லுவேன். எனர்ஜியில நீங்க ஃபுல் எனர்ஜியோட இருந்தீங்கன்னா குழந்தைகளுக்கே பெருசா நோய் வர்றதில்லை, ஃபுல் எனர்ஜியா இருப்பாங்க. சரிதானுங்களா? அப்ப நாம ஒரு எனர்ஜெட்டிக் பர்சனா மாறணும், உடல்ல நோய் இல்லாம இருக்கணும் அப்படின்னா. நோய் இல்லாம இருந்தா தான் நீங்க சந்தோஷமா வாழ முடியும். அப்ப சந்தோஷமா நீங்க வாழணும்னா நோய் இல்லாம இருக்கணும், ஏன்னா நோய் வந்துருச்சுன்னா உங்க மொத்த சந்தோஷத்தையும் எடுத்துரும். நீங்க கோடி கோடியா பணம் வச்சிருக்கலாம், வயிற்று வழியை வச்சுட்டு சந்தோஷமா இருக்க முடியாது. சரி, அன்பான குழந்தைகள், அழகான மனைவி எல்லாருமே இருக்கலாம், வாழ்க்கை துணை எல்லாரும் இருக்கலாம், பட் கண்டிப்பா நீங்க ஹாப்பியா இருக்க முடியாது. அப்ப நீங்க ஹாப்பியா இருக்கிறதுக்கான முதல் தகுதி நீங்க நோயற்ற வாழ்க்கையை வாழணும். அதனால பணம் சம்பாதிக்கிறத நம்ம கொஞ்சம் குறைவா பண்ணிட்டு உடல் ஆரோக்கியத்தை நம்ம சம்பாதிக்கணும். உடல் ஆரோக்கியத்துல நம்ம பணக்காரரா இருக்கணும், மன அமைதியில நம்ம பணக்காரனா இருக்கணும், உறவுகள்ல இணக்கத்துல நம்ம பணக்காரனா இருக்கணும் இல்லைங்களா, நம்ம கேரக்டர் நம்ம பணக்காரனா இருக்கணும். இன்னைக்கு சமுதாயம் பணத்துல மட்டும் பணக்காரனா வச்சுட்டு போயிடுச்சு, அது தேவையில்லை, அது இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? சரி, டாபிக் மாறுது, கான்செப்ட் வந்துருவோம். அப்போ உங்களுக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா காந்த ஆற்றல் திணிவா இருக்கணுங்க, அவ்வளவுதாங்க, சிம்பிள். காந்த ஆற்றல் நீங்க திணிவுபடுத்தினா மற்ற எல்லாமே சரியாயிருக்கும். ஓகேவா? ஒன்று. ரெண்டாவது, நம்மளுடைய புலன் இயக்கம் என்று நம்ம சொல்றோம் இல்லைங்களா, கண்ணில் பார்த்து அறிஞ்சுக்கிறோம், காதுல கேட்டு நான் சொல்ற விஷயத்த நீங்க கேட்கறீங்க, புரியுதுங்களா? எப்படி கேட்கறீங்க, என்ன நடக்குது? இதே நீங்க 2-3 நாள் சாப்பிடல, 10 நாள் சாப்பிடல அப்படின்னா காதலா அடைச்சுக்கு, உங்க காது கேட்காது, கண்ணு தெரியாது, மூக்கு ஸ்மெல் பண்ணாது, நாக்கு டேஸ்ட் பண்ணாது, ஸ்கின் ஃபீல் பண்ணாது. 10 நாள் சாப்பிடாம கிடந்து பாருங்களேன், உங்க உடம்புல மேக்னெட் பவர் குறைஞ்சிருச்சுன்னா கண்ணு தெரியாம போயிரும், சரிங்களா? காது கேட்காம போயிரும். அப்ப
இந்த புலன் இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணுல பாக்குறோம், காதுல கேட்கறோம், மூக்குல ஸ்மெல் பண்றோம், வாயில டேஸ்ட் பண்றோம், தொடுதல் உணர்றோம், இந்த ஐந்து புலன்கள்ல இயக்கம் நடக்குது. இந்த புலன் இயக்கத்துலதான் நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன், நம்ம பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படிங்க சந்தோஷமா இருந்திருக்கிறோம்? ஒன்னா ஏதாவது இயற்கை காட்சியை பார்த்து சந்தோஷமா இருந்திருப்போம், இல்லாட்டி நல்ல பாடலை நல்ல சொற்பொழிவு கேட்டு சந்தோஷமா இருந்திருப்போம், நல்ல உணவை சாப்பிட்டு சந்தோஷமா இருந்திருப்போம், நல்ல வாசனையை ஸ்மெல் பண்ணி சந்தோஷமா இருந்திருப்போம், தொடு உணர்வுல சந்தோஷமா இருந்திருப்போம். இந்த அஞ்சையும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறது பாலுணர்வு சந்தோஷம். இதுக்கு மேல ஒன்னும் சந்தோஷம் கிடையாது. இதுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம் இருக்கு, நீங்க ஏதாவது நல்ல விஷயத்த நினைச்சு சந்தோஷமா இருக்கலாம், சரிங்களா? அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க ரூம் போட்டு யோசிச்சாலும் நீங்க பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இதை தவிர வேற எந்த சந்தோஷத்தையும் அனுபவிச்சிருக்க முடியாது. புரியுது இல்லைங்களா? நீங்க உலகத்துல இருக்கிற ஆயிரக்கணக்கான உணவை நீங்க சாப்பிடனாலும் உங்க நாக்குல சுவை உணர்வுல சரியா இருந்தா மட்டும்தான் நீங்க டேஸ்ட் பண்ண முடியும், அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும், சரிங்க? அப்ப இறைவன் நமக்கு இந்த ஐந்து புலன்களையும் எதுக்காக கொடுத்துருக்கான்னா, இன்பத்தை அனுபவிப்பதற்காக கொடுத்துருக்கான், சரிங்களா? அப்ப இந்த இன்பம் எப்படி அனுபவிக்கப்படுதுன்னா, இந்த ஜீவகாந்த ஆற்றல் தான் இன்ப அனுபவத்திற்கு அடிப்படை. இப்ப நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஓகே ஐயா, கிளாஸ் டைம் 9:00 முடிக்கணுமா, எத்தனை மணிக்கு முடிக்கணும்? ஓகே ஓகே, தேங்க்யூ. சரி, அதாவது இதுவும் மகரிஷியோட ப்ராக்டிஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லா அத்துப்படியான ஒரு தத்துவம், இது பெரிய ரகசியம். பட் புதுசாக இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு திருப்பதி லட்டு கொடுக்குறேன், திருப்பதி லட்டு கொடுக்குறேன், நீங்கள் சாப்பிட்றீங்க, எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும் திருப்பதி லட்டு, சொல்லவே தேவையில்லை, டேஸ்ட் பிச்சுக்கோ இல்லையா? சரி, இப்போ அந்த இனிப்பு வந்தது, அதனால் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. நீங்க சொல்லுங்க, இந்த மகிழ்ச்சி எங்கிருந்து வந்தது, அந்த சந்தோஷம், சரிதானா? அந்த இன்பம், இன்பம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்பம், ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறோம்ல, அந்த இன்பம் எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். புதிய அன்பர்கள் சொல்லுங்களேன் பார்ப்போம். சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, ட்ரை ட்ரை குயிக்கா. சார், நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டுருப்போம் இல்லைங்க சார், அது அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் அந்த டேஸ்ட், அதனால அதை சொன்னதுமே டக்குனு அது ஞாபகத்துக்கு வந்துருது. ஆல்ரெடி சாப்பிட்ட டேஸ்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அப்ப நீங்க இப்ப லட்டு எடுத்து, இப்ப நான் வந்து லட்டை நீங்க நினைக்க சொல்லமா, உங்க கையில கொடுத்து வாயில போட்டு சாப்பிட சொல்றேன். அப்படி சாப்பிடுறப்ப அந்த இன்பம் இன்பம் வர்றது வந்து டேஸ்ட் வந்ததுனால சந்தோஷம். அந்த டேஸ்ட் எங்க இருந்து வந்தது? நாக்குல இருந்து வரணும், இல்லாட்டி லட்டுல இருந்து வரணும். நாம பொதுவா, சரி இது ஒரு விஷயத்த சொல்லிட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சிரு என்னோட கேள்வியில. பொதுவா நீங்க திருப்பதி போனா என்னன்னு சொல்லுவோம், எல்லாரையும் லட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? எல்லாரையும் பொதுவா அப்படிதானே சொல்றோம், திருப்பதி போனா லட்டு வாங்கிட்டு வந்துருப்பா. ஏன் லட்டை சாப்பிட்டா இன்பம் வரும்னு நமக்கு தெரியும். இன்னொன்னு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, லட்டுல இன்பம் இருக்குன்னு நினைக்கிறோம். உண்மையா உமாமா சொல்லுங்க. பொதுவா நம்ம அப்படிதான் நினைக்கிறோம், லட்டு சாப்பிட்டா சந்தோஷம், படம் பார்த்தா சந்தோஷம், ஒரு பாட்டு கேட்டா சந்தோஷம், ஒரு சொற்பொழிவு கேட்டா சந்தோஷம், ஒரு இயற்கை காட்சி சுற்றுலா போனா ஒரு சந்தோஷம், ஒரு மல்லிகைப்பூ வாசனை வந்தா சந்தோஷம், அப்படிதான் நினைக்கிறோம் பொதுவா. பிரியாமா சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா பொதுவா, ஆமா எதுக்காக? பட் நம் இங்க கிடைக்கிற லட்டுக்கும் திருப்பதி லட்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. இருக்கு. ஆமா, இங்க நம்ம ஊர்ல கிடைக்கிற லட்டு வந்து நம்ம லைக் பண்ண மாட்டோம், பட் திருப்பதியில கிடைக்கிறது நம்ம விரும்பி சாப்பிடுவோம். அதுல இருக்கிற டேஸ்டுக்கும் சரி, நம்ம நாக்கும் அடிமையா இருக்கு, அங்க இருக்கிற அதுல போற நெய் ஏலக்காய் எல்லாமே கூடுதலா இருக்கும், நட்ஸ் எல்லாமே அருமை. இப்போ பூவழி அம்மா சொல்லுங்க, இப்போ நான் உங்களுக்கு திருப்பதி லட்டு கொடுத்தேன், நீங்க சாப்பிட்டீங்க, சூப்பரா இருக்குது. இப்ப இந்த இன்பம், இந்த சந்தோஷம் லட்டுல இருந்து வந்துதா நாக்குல இருந்து வந்துதா? சும்மா கெஸ், தெரியாது நமக்கு யாருக்கு. நாக்குல இருந்து வந்தது, ஓகே, நாக்குல இருந்து வந்துருச்சு, ஓகேவா? சரி, லட்டுல இருந்து வர்றதுன்னு யாராவது சொல்றீங்கன்னா யாராவது ஒருத்தர் எஸ் சொல்லுங்க. யாருமே சொல்லலையா? எல்லாமே தெளிவா இருக்கீங்க. சரி ஓகே, பொதுவா ரெண்டு விஷயம்தான், ஒண்ணு நாக்கு இல்லாட்டி லட்டு, சரிங்களா? சரி, இது வந்து எல்லாருமே பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, சாதாரண மனிதர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா லட்டுல இருந்து சந்தோஷம் வந்ததுன்னு சொல்லிடுவாங்க.
நீங்க கொஞ்சம் சிந்திக்கிறதால யோசிக்கிறீங்க லட்டுல இருந்து எப்படி சந்தோஷம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம நாக்கு தானே அதை ஃபீல் பண்ணி டேஸ்ட் பண்ணுது, அதுல இருந்து தானே வந்திருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. வெரி குட். ஓகே, இதற்கு அடுத்தது வேற ஏதாவது சொல்றதுக்கு விருப்பம் இருக்குதா உங்களுக்கு? ஏதாவது ஆன்சர்ஸ் இருக்கா? யாரு வேணா ட்ரை பண்ணுங்க. நன்றி. இப்ப ஐயா சொன்னது வந்து சரியான பாயிண்ட். ஆக்சுவலா அவர் ஒரு பிரம்ம ஞானி, அதனால நிச்சயமா அதுக்கு ஆன்சர் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா இப்ப நான் ஓப்பனா அந்த சீக்ரெட் உடைக்கிறேன். உங்க நாக்கிலிருந்து நீங்கள் ஒரு இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் உங்கள் நாக்கின் வழியாக உங்க உடலில் நிரம்பி இருக்கிற ஜீவகாந்த ஆற்றல் செலவானால் மட்டுமே நீங்கள் இன்பத்தை அனுபவிக்க முடியும். சரிங்களா? இதை மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. நாக்குல மட்டுமல்ல, நீங்க இப்ப காதுல கேக்குறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஜீவகாந்த ஆற்றல் காதின் வழியாக செலவானால் மட்டுமே நான் பேசுகிற விஷயத்தை கேட்டு உங்களால் இன்பமாக இருக்க முடியும். நீங்க எதுல ஒரு காட்சியை டிவியை பாக்குறீங்க அப்படின்னா உங்க கண்களிலிருந்து ஜீவகாந்த ஆற்றல் செலவானால் மட்டுமே நீங்கள் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைய முடியும். உங்க மூக்கின் வழியாக ஜீவகாந்த ஆற்றல் செலவானால் மட்டுமே மல்லிகைப்பூவினுடைய வாசனையை உங்களால் உணர முடியும். சரிங்களா? உங்க தோளின் வழியாக ஜீவகாந்த ஆற்றல் செலவானால் மட்டுமே தொடு இன்பத்தை உங்களால் அனுபவிக்க முடியும். அப்ப இந்த ஐந்து புலன்களிலும் உங்களுடைய ஆற்றல் செலவாவதைத்தான் நீங்கள் இன்பமாக உணர்கிறீர்கள். இது மிக ஒரு ஆழமான தத்துவம், ஒரு ரகசியமும் கூட. நம்மளுக்கு இத்தனை நாள் தெரியாது, மகிழ்ச்சிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இதுவே எனக்கு தெரியும். அப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, லட்டு சாப்பிட்டா இன்பம் வரும் சார் அப்படின்னா, நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு 100 லட்டு நான் வாங்கி கொடுத்துருவேன், இப்ப நீங்க சாப்பிட்டே இருக்கணும், இன்பம் வந்துட்டே இருக்கணும். அப்படி நடக்குமா? கண்டிப்பா நடக்காது. 1 லட்டே சாப்பிட முடியாது, 30 லட்டு தகட்டி போயிடும். 2வது லட்டு சாப்பிட்டீங்கன்னா முக்கி முனரி சாப்பிடணும், 3வது லட்டு சாப்பிட்டீங்கன்னா வாமிட் வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, லட்டில் இன்பம் இல்லை. நான் லட்டில் இன்பம் இல்லைன்னு சொல்றது சாதாரண விஷயமா நினைக்காதீங்க. லட்டில் மட்டுமல்ல, இந்த உலக பொருள் எதிலேயுமே இன்பம் இல்லை. நீங்க வச்சுக்கிற காசு, பணம், நகை, நட்டு, வீடு, சொத்து, எல்லாத்திலையுமே சொல்றேன், சரிதானுங்களா? எதுலையுமே என்ன கிடையாது, இன்பம் கிடையாது. சரிங்களா? இது வந்து அவ்வளோ பெரிய ஒரு விஷயம். நீங்க ஆழமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு உரை போதும் நம்ம ஞானம் அடைவதற்கு. ஞானம்னா ஏதாவது விட்டுட்டு காட்டுக்குள்ள போய் அடையறதில்ல, நீங்க வாழ்வாங்கு வாழ்வதற்கு, ஒவ்வொரு சனத்தையும் மகிழ்ச்சியா வாழ்வதற்கு இந்த ஒரு உதாரணம் போதும். சரிங்களா? லட்டிலிருந்து இன்பம் வருவதில்லை. வேற புறப்பொருட்கள், புற நபர்கள், உயிர் உள்ள பொருள், உயிரற்ற பொருள், எதிலிருந்து இன்பம் வரல. சரிதானுங்களா? முதல் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்பம் வர்றதா இருந்ததுன்னா 1 லட்டு சாப்பிட்டா இன்பம் வருது, 3வது லட்டு இன்னும் எச்சா இன்பமா இருக்கும், 4வது லட்டு இன்பமோ இன்பமா இருக்கணும், அப்படி இல்லையே. அப்ப இன்னைக்கு முடிவு பண்ணிருங்க, லட்டில் இருந்து இன்பம் வருவதில்லை. அப்ப இனிமேல் நீங்க உங்க வாழ்க்கையில எந்த பொருளையே நீங்க சேர்த்தினாலும் இன்பம் வராதுன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு 10 லட்சம் ரூபா உங்ககிட்ட இருக்கு, நாளைக்கு 50 லட்சம் ரூபா வந்தா இன்பம் வருமா? சத்தியமா வராது. நீங்க தான் இதை வந்து சிந்திச்சு புரிஞ்சுக்கணும். சரி, 1. 2வது, நாக்கில் இருந்து வருதுங்கிறது நம்மளுடைய ஒரு சிந்தனை அறிவினுடைய ஒரு நல்ல நிலை. ஓகே, நான் கேக்குறேன், நாக்கில் இருந்து வருவது உண்மையானால், இப்போ நைட் நீங்க செக் பண்ணுங்க, உங்க வீட்டுக்காரரோ வீட்டுக்காரமாவோ நைட் தூங்கிட்டு இருப்பாங்க, ஒரு மணிக்கு நீங்க எந்திரிச்சு அலாரம் வச்சு எந்திரிச்சு அவர் வாயை திறந்து அவர் நாக்குல கொஞ்சம் திருப்பதி லட்டையோ சர்க்கரையோ எடுத்து போடுங்க. சரிங்களா? அவருக்கு டேஸ்ட் தெரியுமா? தெரியாது. கன்ஃபார்மா தெரியாது. என்ன தூக்கங்க இது கலந்துச்சுன்னா எடுத்து ஏதாவது கையில எடுத்து அடிச்சு போடுவாரு கோவப்பட்டு, இல்லையா? அவருக்கு நாக்கு இருக்கு, நாக்கில் தான் நீங்கள் லட்டை வைக்கிறீங்க, பட் ஸ்வீட் தெரியாது. சரி, இன்னொருத்தர் கோமா ஸ்டேஜில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், கோமா ஸ்டேஜில் இருக்கு. கோமா ஸ்டேஜில் இருக்கிறாருன்னா என்ன, அவருக்கு உடல் இருக்கு, உயிராற்றல் இருக்கு, ஆனால் மன இயங்கலை. அவர் தானே கோமா ஸ்டேஜில் இருக்கிறவர், மன இயக்கம் மட்டும் இல்லை,
டெட் பாடி மாதிரி இருப்பாரு, பட் உயிர் இருக்கும். சரியா, அவரு நாக்களை கொண்டு போய் ஸ்வீட்டை வச்சா லட்டை வச்சா இன்னைக்குமா? இன்னைக்காது. சரி, ஒருத்தர் செத்து போயிட்டாரு, தாத்தா செத்து போயிட்டாரு. சரி, செத்ததுக்கு அப்புறம் இவன் பால் ஊத்துறா, என்ன அரிசி போடுறா, என்னென்னவோ போடுறான், அது சாகருக்கு முன்னாடி ஊத்திருந்தாவது குழச்சிருப்பாரு. சரிதானா? செத்ததுக்கு அப்புறம் அவரோட நாக்களை நீங்க லட்டை வச்சா இனிக்குமா? இனிக்காது. அப்ப லட்டிலிருந்து இனிப்பு வரல, நாக்கிலிருந்து இனிப்பு வரல, நாக்குக்குள்ளிருந்து ஏதோ ஒண்ணு வருது, அதிலிருந்துதான் இனிப்பு வருதுங்கிறது தான் ரகசியம். உங்க உடல்ல இருக்கிற காந்த ஆற்றல் உங்க நாக்கின் வழியாக வெளியேறுகிறது. எப்படி? உங்களோட அயன் பாக்ஸ்ல மின்சார ஆற்றல் வெப்பமாக மாறி வெளியேறுகிறதோ, அப்படி உங்களுடைய காந்த ஆற்றல் நாக்கின் வழியாக டேஸ்டா சுவை உணர்வாக மாறி வெளியே வருது. புரியுதா உங்களுக்கு? லைட் பல்ப் போட்டீங்க, பல்ப் போட்டனே வெளிச்சம் அப்படியே பிரகாசமா வருது. எப்படி பல்ப்ல இருந்து வெளிச்சம் வரல, கரண்ட் பல்புக்குள்ள போய் வெளிச்சமா கன்வெர்ட் ஆகுது. அப்ப வெளிச்சம் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு கரண்ட் செலவாகுது. அப்ப உங்க நாக்குல எந்த அளவுக்கு நீங்க டேஸ்ட ஃபீல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஜீவ காந்தம் என்ற பயோ கரண்ட் செலவாகித்தான் நீங்க இன்பத்தை அனுபவிக்கணும். கரண்ட் செலவாகாம ஒரு துளி இன்பத்தை உங்களால் அனுபவிக்க முடியாது. உங்க ஆற்றலை செலவு பண்ணாம இன்பத்தை அனுபவிக்க முடியாது. சரிங்களா? இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்ப உங்களுக்கு நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, ஒருத்தவங்க வீட்டுக்கு போறீங்க, போனோன்னையும் திருப்பதி லட்டை கொடுத்துட்டாங்க, சாப்பிட்டீங்க, செம்ம டேஸ்ட், காவாசி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, பெரிய லக்கு தான், சாப்பிட்டீங்க, நல்ல டேஸ்ட். இப்ப கொண்டாந்து ஒரு டம்ளர் டீயை கொடுக்குறாங்க அல்லது காஃபி கொடுக்குறாங்க, சரிதானுங்களா? இப்ப நீங்க அந்த டீ காஃபி குடிப்பீங்களா? குடிச்சா எப்படி இருக்கும்? குடிச்சீங்கன்னா அதுல சர்க்கரையே இருக்காது, சப்புன்னு இருக்கும். எல்லாருக்குமே தெரியும், ஃபீல் பண்ணியிருக்கோம் நம்ம லைஃப்ல. அப்ப உண்மையாலுமே காஃபில சர்க்கரை இல்லையா? அப்படி ஒரு கேள்வி கேளுங்க. சர்க்கரை இருக்கு காஃபில. பக்கத்தால இன்னொரு நபர், லட்டு சாப்பிடாத நபர் இருக்கார், அவர் அதே காஃபி குடிக்கிறாரு, ஏமா சர்க்கரை இத்தனை போட்டீங்கிறாரு. சரிதானா? நீங்க குடிக்கிறீங்க, உங்களுக்கு சர்க்கரையே தெரியல, சப்புன்னு கிடக்குது காஃபி, இன்னும் கொஞ்சம் சர்க்கரை போடலாம் இல்லைங்கிறீங்க. புரியுதா? அப்ப ஏன் உங்களுக்கு சர்க்கரை தெரியல? சரி, அப்படி விட்டுருங்க, ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டீங்க, நீங்க லட்டு சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டாச்சு. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அதே காஃபியை நீங்க குடிக்கிறீங்க, இப்ப இனிக்குமா இனிக்காதா? கண்டிப்பா இனிக்கும், கண்டிப்பா இனிக்கும். நல்லா யோசிங்க, இது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். நார்மலா இருந்தோம், நாக்குல சுவை இல்லை, லட்டை சாப்பிட்ட செமையான டேஸ்ட், அதுக்கப்புறம் உடனே காஃபி குடிச்சோம், காஃபியில ஒரு டேஸ்ட்டுமே தெரியல, மண்ணு மாதிரி போச்சு. அதே காஃபியை அரை மணி நேரம் கழிச்சு குடிக்கிற, செம சர்க்கரையோட நீட்டா நல்லா இருக்கு. அப்ப இதுல ஏதோ ஒரு மேஜிக் நடக்குது இல்லை நம்ம உடம்புக்குள்ள. அப்ப என்ன நடக்குதுன்னு மகிழ்ச்சி சொல்றாங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஜீவ காந்த ஆற்றல், நீங்க லட்டு, லட்டுல எவ்வளவு இனிப்பு போட்டிருப்பாங்க, உதாரணத்துக்கு லட்டுல ஒரு 100 யூனிட் இனிப்பு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு உங்க நாக்கு மேல லட்டை தூக்கி வச்ச உடனேயும் உங்க நாக்கு என்ன பண்ணு தெரியுமா? அந்த லட்டுல இருக்கிற அளவுக்கு உங்களோட ஜீவகாந்த ஆற்றலை வெளியேற்று, 100 யூனிட்டை வெளியேற்று. 100 யூனிட் காந்த வெளியே வந்தாதான் அந்த லட்டு உங்களுக்கு சுவையாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இதே உங்க உடம்பு காய்ச்சலா இருக்கிறப்ப உங்ககிட்ட 100 யூனிட் இருக்காது. அப்ப அந்த லட்டு எடுத்து வச்சீங்கன்னா எந்த லட்டு நல்லா இருக்கிறப்ப இனிச்சுதோ அதே லட்டு காய்ச்சலா இருக்கிறப்ப கசக்குங்க. அதே லட்டு திருப்பதியில செஞ்ச அதே லட்டு கசப்பா இருக்கும். அப்ப லட்டுல இன்பமோ துன்பமோ இனிப்போ கசப்போ இல்ல, உங்க நாக்குல இருக்கு, நாக்குக்குள்ள இருந்து வர்ற ஆற்றல் இருக்கு. புரியுதா? அப்ப அந்த ஜீவகாந்த ஆற்றல் உங்க நாக்கின் வழியாக வெளியேறும் போது 100 யூனிட் வெளியே வர்றப்ப உங்களுக்கு திருப்பதி லட்டு அவ்வளோ டேஸ்டா தெரியுது. சரி, இப்ப 100 யூனிட்ல உங்க எனர்ஜி பீக்ல வெளியேறி நிக்குது, 100 யூனிட்ல பீக்ல வெளியேறி நிக்குது உங்க எனர்ஜி. சரிங்களா? இப்போ காஃபி எடுத்துக்கிறீங்க, காஃபில 100 யூனிட் அளவுக்கு சர்க்கரை போட மாட்டோம், லட்டுல இருக்கிற இனிப்பு காஃபில போட மாட்டோம். ஒரு ஸ்பூன் போடுவீங்க இல்ல 2 ஸ்பூன் போடுவீங்க, அதுல ஒரு 20 யூனிட் இனிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு
காஃபியில 20 யூனிட் இனிப்பு இருக்கு. இப்ப 100 யூனிட்ல இருக்கிற உங்க நாக்கினுடைய சுவை தன்மைக்குள்ள 20 யூனிட் இருக்கிற இனிப்பை ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்க ஜீவகாந்தம் நாக்குல வந்து நார்மலா இப்ப நாக்கு இருக்குல்ல உங்களுக்கு, இப்ப 2 யூனிட் ஜீவகாந்தம் செலவாயிட்டு இருக்கு நார்மலா. இயல்பா உங்க நாக்குல நீங்க எதையும் சுவைக்காத போது 2 யூனிட் ஜீவகாந்தம் செலவாயிட்டே இருக்கும். இந்த மினிமம் கரண்ட் சார்ஜ் செலவாகிற மாதிரி ஜஸ்ட் ஒரு 2 யூனிட் செலவாகும். நீங்க 100 யூனிட் லட்டை வச்ச உடனேயும் அதுல இருந்து 98 யூனிட் எக்ஸ்ட்ராவா செலவாகுது பாருங்க எனர்ஜி. அதுதான் நீங்க டேஸ்டா ஃபீல் பண்றீங்க சரிங்களா. இப்போ நீங்க பீக்ல இருக்கீங்க, 100 யூனிட் செலவு பண்ணி உயரத்துல நிக்கிறீங்க. இப்ப 20 யூனிட் அதுக்கு கீழே என்ன அளவுல சக்கரை 20, 30 யூனிட்லயோ 40 யூனிட்லயோ 50 யூனிட்லயோ எதை நீங்க கொடுத்தாலும் உங்களுக்கு இனிப்பு தெரியாது. ஏன்னா நீங்க பீக்ல இருக்கீங்க. பக்கத்தால ஒருத்தர் இந்த தார தப்பட்டைய அடிச்சு பின்னி எடுத்துட்டு இருக்காரு, இன்னொருத்தர் பக்கத்தால ஒரு சின்ன மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வாசிக்கிறாருன்னா உங்களுக்கு கேட்குமா? கேட்காது. ஏன்? இது அடி எகிரிட்டு இருக்கு, பீட்டு தெரிச்சிட்டு இருக்கு. அப்ப பக்கத்தால ஒருத்தர் பேசுறது கேட்காது. இப்ப இந்த பெரிய சவுண்டை நிறுத்திட்டீங்கன்னா பக்கத்தால இருக்கிறது கேட்கும். அது மாதிரி இப்ப 100 யூனிட் பீக்ல இருக்கிற நீங்க 20 யூனிட் 30 யூனிட்ல இருக்கிற காஃபியோ அல்லது வேற ஏதாவது ஸ்வீட் பண்ணங்களையோ சாப்பிட்டா தெரியாது. வேணா திருநெல்வேலி அல்வாவை சாப்பிட்டீங்கன்னா வேணா இனிப்பு தெரியும் கொஞ்சமா. ஏன்னா அது 120 யூனிட் இருக்கும், அத்தனை ஸ்வீட்டை கொட்டி வச்சிருப்பாங்க அதுல. நான் சொல்றது புரியுதா? அதுக்கும் மேல செலவாகிறதுக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா இனிப்பு தெரியும், அது கம்மியா எது கொடுத்தாலும் தெரியாது. சரி சார், அரை மணி நேரம் விட்டுட்டு அப்புறம் என்ன ஆகுது? அரை மணி நேரம் நீங்க ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னா அந்த 100 யூனிட் லட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது மெதுவா உங்க நாக்குல இருந்து இறங்கி 99, 98, 97 இப்படியே இறங்கி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல 2 யூனிட்டுக்கு மறுபடியும் வந்துடும், இயல்பு நிலைக்கு வந்துடும். இப்ப நீங்க டீய ஊத்துனீங்கன்னா அந்த டீல 20 யூனிட் இருக்குல்ல இனிப்பினோட அளவு, அப்ப 2 யூனிட்ல இருந்து மறுபடியும் ஜீவகாந்த 20 யூனிட்டுக்கு செலவாகும். அந்த 20 யூனிட் செலவாகிறத தான் நீங்க டீ டேஸ்டா இருக்குன்னு சொல்றீங்க. புரியுதா? அப்ப எது இன்பம் அப்படின்னா உங்க உடலில் இருக்கிற ஜீவகாந்த ஆற்றல் செலவாவதையே இன்பம் என்று நாம் சொல்லுகிறோம். அதே ஜீவகாந்த ஆற்றல் அளவுக்கு மேல செலவாச்சுன்னா துன்பமா மாறிடும். நல்லா புரிஞ்சுக்கணும், ஜீவகாந்த ஆற்றல் தான் நாம இன்பத்தை உணர்வதற்கு காரணம். அது அளவுக்கு மேல போயிடுச்சு. இப்ப உங்க உடம்புல ஒரு 500 யூனிட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 100 யூனிட் லட்டு சாப்பிட்டுட்டீங்க, மறுபடியும் ஒரு லட்டு சாப்பிட்றீங்க. இப்போ இப்படி சாப்பிட்றப்ப யூனிட் தீந்து போயிடும். அந்த யூனிட் தீந்தோடனே அது திகட்டி போய் வாமிட் சென்சேஷனாக வந்துடும். இது லட்டுக்கு மட்டும் சொல்ல, கண்ணில் பார்க்குறீங்க, பார்க்குறப்ப என்ன ஆகுது? உங்கள் கண்களின் வழியாக ஜீவகாந்த ஆற்றல் அபரிமிதமாக செலவாகுது. அது செலவாகிறது தான் நீங்கள் டிவி செல்ஃபோனில் பார்க்குறீங்க, உங்கள் கரண்ட்டை செலவு பண்ணி தான் பார்க்குறீங்க. இப்ப நீங்க கேக்குறீங்களா ஸ்பீச்சு? உங்களோட காந்த ஆற்றலை செலவு பண்ணி தான் கேக்குறீங்க. நான் பேசுறேன்ல பேச்சு, என்னோட காந்த ஆற்றலை செலவு பண்ணி தான் பேசுறேன். இப்படி எல்லா புலன் இயக்கத்திற்கும் அடிப்படை காரணம் ஜீவகாந்த ஆற்றல் தான். சரி, தொடரும் போட்டுருவோமா அடுத்த மாதம்? சரி, ஒன்று சொல்லி முடிச்சுட்டு அவர் பார்த்துக்கோ. சரி, உங்களுக்கு என்ன தெரியுது? உங்க உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு ஜீவகாந்தம் திணிவாக இருக்க வேண்டும். நீங்க புலன்களின் மூலமாக நிறைய இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு ஜீவகாந்த ஆற்றல் திணிவாக இருக்க வேண்டும். இன்னொன்று இருக்கு பெரிய பாட்டு, உங்க மன இயக்கம். உங்க மனதில் அமைதியா இருக்கு, அமைதி இல்லாமல் இருக்குது, கோபப்படுறோம், பொறாமப்படுறோம், கவலைப்படுறோம், டென்ஷன் ஆகிறோம், விட்டு கொடுக்குறோம், சகித்து கொள்றோம், ஏற்றுக்கொள்றோம், பாசிட்டிவா இருக்கிறோம், அன்பா இருக்கிறோம், நெகட்டிவா இருக்கிறோம், கஷ்டப்படுத்துறோம், எல்லாமே இருக்குல்ல மனசுல. கோபம் வருது, பொறாம வருது, சரியா? இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? மன இயக்கம். மன இயக்கத்திற்கு என்ன காரணம்? ஜீவ காந்த ஆற்றல் தான் மன இயக்கத்திற்கும் அடிப்படை காரணம். இது மிகப்பெரிய சீக்ரெட், சரிதானுங்களா? மனோ தத்துவியலினுடைய தந்தை யாருங்க? ஒரு பேர் என்ன மறந்து வச்ச டக்குன்னு, சைக்காலஜி, ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி, ஃப்ராய்டு, சிக்மண்ட் ஃப்ராய்டு. அவருக்கு கூட தெரியாது ஜீவகாந்த ஆற்றல் தான் மனமா இருக்குன்னு.
அதான் இந்திய தத்துவ ஞானிகளுடைய உச்ச நிலை, மகரிஷியுடைய உச்ச நிலை. நீங்க மனதை பற்றி கோடி பேர் பேசினாலும் இந்த தத்துவத்தை யாராலும் சொல்லியிருக்க முடியாது. அடிச்சு சொல்றேன் நான், சரியானுங்களா? இதுவரைக்கும் வந்த எந்த மனோ தத்துவ நூல்லையும் மனதிற்கு இப்படி ஒரு கிளியர் கட் விளக்கம் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கவே முடியாது. நீங்க எத்தனை பேர் வேணா சர்ச் பண்ணு. என் அறிவு கட்டி சொல்றேன் நான், மன இயக்கம்னா என்ன? இந்த காந்த ஆற்றலுடைய இயக்கம் தான் மன இயக்கம். இப்ப இந்த ஜீவகாந்த ஆற்றல் கண்ணு வழியா வர்றப்ப பாக்குது கேக்குதுன்னு சொன்ன இல்லையா? எப்படி கரண்ட்டு உங்க பல்பு வழியா வர்றப்ப வெளிச்சமா இருக்கு, ஃபேன் வழியா வர்றப்ப சுத்துது, மைக் வழியா வர்றப்ப கத்துது, ஃப்ரிட்ஜ் வழியா வர்றப்ப குளிருது, ஹீட்டர் வழியா வர்றப்ப சுடுது, ஒரே கரண்ட் தான். அப்படி உங்க உடம்புல இருக்கிற ஒரே பயோ கரண்ட் தான். கண்ணு வழியா வந்தப்ப பாக்குது சந்தோஷப்படுத்துது, காது வழியா வந்தப்ப கேக்குது, மூக்கு வழியா வந்தப்ப ஸ்மெல் பண்ணுது, நாக்கு வழியா வந்தப்ப டேஸ்ட் பண்ணுது, தோல் வழியா வந்தப்ப ஃபீல் பண்ணுது, மூளை வழியா வர்றப்ப மனசா இயங்குது. அதுதான் சீக்ரெட். உங்க மூளை வழியா இந்த காந்த ஆற்றல் வெளியே வந்தா அதுக்கு பேரு மனம் என்று பேர். இப்ப மூளை சரியா வேலை செய்யல, ஒருத்தருக்கு கோமா ஸ்டேஜ் போயிட்டாரு, மனசு வேலை செய்யல, மனம் வேலை செய்யலைன்னா நம்ம ஜடம், சரிங்களா? அப்ப இந்த மன இயக்கத்துக்கு எதிராக அடிப்படைன்னு சர்ச் பண்ணா அதுக்கும் இந்த காந்தம் தாங்க அடிப்படை. உங்க மூளை வழியா உங்க காந்த ஆற்றல் செலவானா மனசுன்னு பேர். அப்ப யாருக்கெல்லாம் ஜீவகாந்த ஆற்றல் திணிவா இருக்கோ அவங்களுக்கு மன இயக்கம் அற்புதமா இருக்கும், மன அமைதியா இருக்கும். அவங்க கோபப்பட மாட்டாங்க, அவங்க கவலைப்பட மாட்டாங்க, புரியுதா இல்லைங்களா? அவங்க யாரை வெறுக்க மாட்டாங்க, யாரை மனதால துன்புறுத்த மாட்டாங்க, பொய் பேச மாட்டாங்க, முறையற்ற பாலுணர்வு அவங்ககிட்ட வராது, யாரு மேலேயும் அவங்களுக்கு பகை உணர்வு இருக்காது, எதையும் தனக்குன்னு கடும் பற்றா வைத்துக் கொள்ள மாட்டாங்க, எல்லாத்தையும் ஈகை கொடுக்கற குணம் வந்துடும், அன்பு செலுத்துவாங்க, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வாங்க, சகித்துக் கொள்வாங்க, யாருக்கிட்டே எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கு என்ன கொடுக்கலான்னு பார்ப்பாங்க, மற்றவங்கிட்ட இருந்து என்ன வாங்கலான்னு பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் மனதனுடைய கேரக்டர்ஸ். அப்ப எப்ப நம்ம மனம் நல்ல நிலையிலேயே இருக்கும், அமைதியா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் இந்த காந்த ஆற்றல் திணிவா இருக்கோ அவங்களுக்கு மனசு அமைதியா இருக்கும். சார், இத்தனை நேரம் நீங்க சொன்னதெல்லாம் உதாரணமா சொன்னீங்க, புரிஞ்சிருச்சு. இது ஒண்ணு மட்டும் உதாரணமா சொல்லுங்கன்னு நினைக்கிறீங்க, சிம்பிளா சொல்ற மாதிரி. காலையில் எந்திரிக்கிறப்ப ஜீவகாந்த ஆற்றல் திணிவா இருக்கு நம்ம உடம்புல. இது இயற்கையோட சிஸ்டம். அந்த ஜீவகாந்தத்தை திணிவுபடுத்துறதுக்கு மகரிஷி நிறைய பிராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. இயற்கையாகவே அந்த ஜீவகாந்தத்தை திணிவுபடுத்துற பிராக்டிஸ்க்கு பேர் வந்து தூக்கம். தூக்கம் இன்னைக்கு தூக்கத்தோட வேல்யூ யாருக்குமே பெருசா தெரியல, சரிங்களா? தூக்கம் அப்படிங்கிறது உங்க உடம்புல காந்த ஆற்றலை திணிவுபடுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பிராக்டிஸ், அற்புதமான ஒரு பிராக்டிஸ். அப்ப இந்த ஜீவகாந்த ஆற்றலை ஒரு 10 நிமிஷத்துல 10 மடங்கு 20 மடங்கு உங்க உடம்புல சார்ஜ் பண்ண முடியுமா? இப்ப குயிக் சார்ஜர், ஃபாஸ்ட் சார்ஜர் எல்லாம் வந்துருச்சு இல்ல. இப்ப செல்போன் எல்லாம் காமன் நேரத்துல சார்ஜ் ஆயிருக்கு, தெரியுமா உங்களுக்கு? மணிக்கணக்குல எல்லாம் போட தேவையில்லை, ஏன்னா குயிக் சார்ஜர். அந்த மாதிரி குயிக் சார்ஜ் ஏத்தறதுக்கு பிராக்டிஸ் எல்லாம் மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க, அது பிற்காலத்துல நம்ம பார்ப்போம். ஆனா தூக்கம் அப்படிங்கிறது உங்க உடம்புல சார்ஜ் ஏத்தக்கூடிய ஒரு பிராக்டிஸ். செல்போன் எப்படி பிளக்ல பாயிண்ட் போடுறீங்களோ, சரிங்களா, அந்த மாதிரி தூங்குறப்ப உங்க உடல் மன இயக்கம், மன இயக்கம் ஸ்டாப் ஆயிரும், உடல் இயக்கம் முடிஞ்ச வரைக்கும் குறைவா இருக்கும், சரிங்களா? புலன் இயக்கத்தை நிறுத்திடுவோம், உங்க உடம்பு டோட்டலா சார்ஜ் ஏத்துற டைம் வந்து தூக்கம். அதனால தூங்கி எந்திரிச்சோடனே உங்க உடம்புல சார்ஜ் இருக்குங்க. குழந்தை தூங்கி எந்திரிச்சோன்னா ஃபுல் சார்ஜ் ஆகி எந்திரிக்கும். ஒருத்தர் படுத்துட்டு தூங்குறதுக்கு விட்டுட்டு ஆட்டோமேட்டிக்கா அவரே எந்திரிச்சாருன்னா ஃபுல் சார்ஜ் ஆகித்தான் எந்திரிப்பாரு. ஆனா நாம ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு விடுறது இல்லை, சரிங்களா? அப்ப காலையில நம்ம கிட்ட சார்ஜ் ஏறி இருக்கு, ஒரு அளவுக்கு ஏறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப காலையில் நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது யாராவது ஏதாவது உங்களை சொன்னாங்கன்னா நீங்க பெருசா கோவப்பட மாட்டீங்க. ஆனா சாயங்காலம் ஏதாவது சொன்னா வல்லு வல்லுன்னு விழுகிற ஆரம்பிச்சிடும். நீங்க கவனிச்சு பாருங்க. சார், இல்ல இல்ல சார், எங்க வீட்டுக்காரர் காலையிலேயே வல்லு வல்லுன்னு விழுகிறாருன்னா அவர் காலையிலேயே சார்ஜ் இல்லாம இருந்திருக்கிறாருன்னு அர்த்தம். நைட்டு கண்ட நேரத்துல தூங்குறது, கண்டது தின்னுட்டு தூங்குறது, புரியுதா இல்லைங்களா? இதெல்லாம் சார்ஜ் கெடுக்கிற விஷயம். அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம், நிறைய பின்னாடி தான் பார்க்கணும். ஏன்னா இது பெரிய டாபிக், எதையோ கை வச்சு பெருசா எடுத்துட்டு போயிடுச்சு. சரி, பரவாயில்ல, இது உங்களுக்கு தேவையான டாபிக் தான். அப்ப உங்க உடல்ல காலையில எந்திரிக்கிறப்ப சார்ஜ் நல்லா இருக்கும். சார்ஜ் நல்லா இருக்கிறப்ப யாராச்சும் உங்களை திட்டினா கூட நீங்க கோவப்பட மாட்டீங்க, சரிங்களா? சார்ஜ் கம்மியாகிறப்ப யாராச்சும் திட்டாங்கன்னா பயங்கரமா கோவம், திட்டவளே வேண்டாம் ஏ அப்படின்னாவே உங்களுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகும். அதனாலதான் வீட்டுல நிறைய நேரம் சாயங்காலத்துல சண்டை வரும் இரவு நேரத்துல. அதனாலதான் இந்த 8 மணி ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் சொன்னேன். பல சண்டை இது தவிர்த்துடும்.
புரியுதுங்களா? அப்ப ஈவினிங் ஆனா குடும்பத்துல நிறைய சண்டை வரும். அப்ப பெரியவங்க இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க, டே இப்ப எதுக்குடா சத்தம் போட்டுருக்க, போய் படுறா, ஏதாவது இருந்தா காலையில பேசிக்கலாம் அப்படிமாங்க. இது ஏதோ நம்மளை சமாதானப்படுத்துறதுக்கோ சண்டையை தள்ளி போடுறதுக்கோ சொன்னதல்ல. நீ இப்ப சண்டை போடுவ, தூங்கி எந்திரிச்சு காலையில சார்ஜ் ஏறிச்சுன்னா நீ சண்டை போட மாட்ட, நீயே சமாதானமா போயிருவ. தூங்கி எந்திரிச்சுவா காலையில பாத்துக்கலாங்கிறக்குள்ள பெரிய ரகசியம் இருக்கு. சார்ஜ் ஏறிட்டு வெளியே வந்துருவீங்க, நானா அதுக்கு சண்டை போட்டேன்னு உங்களுக்கே நம்மளை பத்தியே ஒரு ஆச்சரியமா இருக்கும், இல்லாட்டி நம்ம பத்தியே ஒரு தாழ்வு மனப்பான்மையா இருக்கும். அப்ப என்ன ரீசன்? சரி, இப்ப உடம்பு உங்களுக்கு சார்ஜா இருக்குது, உடம்பு ஆரோக்கியமா இருக்குதுன்னா ஜீவகாந்தம் நல்லா இருக்கு. உடம்பு நல்லா இருக்கிற ஒருத்தர் போனீங்கன்னா பெருசா கோபம் வராது. ஆனா உங்க உடம்புல ஜீவகாந்த பற்றாக்குறையா இருக்குன்னு வச்சுக்கோங்க, உடல் நோய்வாய்ப்பட்டிருக்கோ, நீங்க டென்ஷனா இருக்கீங்க, உள்ள எனர்ஜி இல்லாம இருக்கு, இல்ல பசி உணர்வோடு இருக்குது, பசி உணர்வோடு இருக்கீங்கன்னா உங்க ஜீவகாந்த ஆற்றல் பற்றாக்குறையா இருக்குன்னு அர்த்தம். தலைவலி காய்ச்சல் இருக்குதுன்னா உங்க ஜீவகாந்த ஆற்றல் பற்றாக்குறையா இருக்குன்னு அர்த்தம். இந்த நேரத்துல யாராவது ஏதாவது ஒண்ணு வந்து சொன்னா அப்படி ஒரு கோபம் வரும் உங்களுக்கு. நார்மலா உங்க வீட்டுக்கார்ட்ட வந்து அவர் வந்து சாயங்காலம் வேலை விட்டு வராரு, ஒரு 7 மணிக்கு வராரு, ஒரு டீ வச்சு கொடுமானா நீங்க டக்குன்னு போய் வச்சு கொடுப்பீங்க. உங்களுக்கு தலைவலியே உட்காந்துருக்கிறப்ப டீ வச்சு கொடுன்னா போயா உன்ற வேலையை பார்த்துட்டு நானே தலைவலியில் இருக்க முடியும், ஏன் டென்ஷன் ஆகுது? ஜீவகாந்த ஆற்றல் இல்லை. பெண்களுக்கு ஒரு அற்புதமான உதாரணம், பீரியஸ் டைம்ல பயங்கரமா கோவம், பயங்கரமா கோவம். அந்த 3 நாள் நீங்க மௌனமா இருங்க, வீட்டுல இருக்கிறவங்க ஒதுங்கி நின்னுக்கோங்க. என்ன காரணம்னா 3 நாள்ல உடம்பு, அந்த பெண் வந்து ஒரு இறைவனுடைய அற்புத படைப்பு, மிக அற்புத படைப்பு. இறைவன் உயிர்களை படைக்கலான்னு சொன்ன இடத்துல உயிர்களை படைக்கிறதுக்கு யாருக்கிட்ட கொடுக்கலான்னு வந்தப்ப பெண்ணை செலக்ட் பண்ணான். அப்ப இறைவன் தன்னுடைய உயிர் படைப்பை பெண்ணுக்கு கொடுத்துருக்கான்னா இறைவனுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டேட் வந்து பெண்ணுக்கு இருக்கு. அதான் உண்மை. ஏன்னா உயிரை உற்பத்தி செய்து பாதுகாக்கிற தன்மை பெண்ணுக்கு இருக்கு. அப்போ அப்பேற்பட்ட உயர்ந்த பெண்ணினத்துல உடல் கழிவு சேரக்கூடாது, உடல் கழிவு சேர்ந்ததுன்னா கெட்டு போயிடும். அப்போ உடல் கழிவை நீக்குவதற்காகவே இயற்கை வச்சிருக்கிற ப்ராசஸ் தான் அந்த மென்சஸ் பீரியட் டைம்ல 3 நாள் உடல்ல இருக்கிற கழிவு நீக்கும். அது நாமளா இருந்தா பண்ண மாட்டேன்னு இறைவனே உடலை சுத்தம் பண்றான். அது தீட்டு கீட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது ஒரு பெரிய மயக்க மக்கள் வாழ்றாங்க அப்படியெல்லாம் கிடையாது. உடல் தன்னை தூய்மை செய்து கொள்கிறது. அப்ப தூய்மை செய்யும் போது ஆற்றல் நிறைய செலவாகுது. எப்படி யூரின் சாரி வேதி போனா பாந்தி எடுத்தா உடல் கழிவை நீக்கும் பண்ணுனா உடம்பு டயர்ட் ஆகுமோ அது மாதிரி 3 நாள் பீரியஸ் டைம்ல உடம்பு டயர்ட் ஆகும், எனர்ஜி நிறைய செலவாகி உடல்ல இருக்கிற கழிவு வெளியே தள்ளணும் உடம்பு. அந்த நேரத்துல எனர்ஜி பற்றாக்குறையா இருக்கு. அப்ப அவங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு போய் சொன்னீங்கன்னா கோபம், பயங்கரமா அவங்களுக்கு கோபம். நான் சொல்ற ஒரு உதாரணம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்ப உங்களுக்கு எனர்ஜி அதிகமா இருந்ததுன்னா உங்களுக்கு கோபம் வராது, நீங்க பொறுமையா இருப்பீங்க, பேராசைப்பட மாட்டீங்க, நிறைவா இருப்பீங்க, சரிதானுங்களா? கடும் பற்று எல்லா பொருளும் எனக்கே வேணும்னு வச்சுக்க மாட்டீங்க, இந்தாங்க நீங்க வச்சுக்கங்கன்னு கொடுப்பீங்க, சரிதானுங்களா? வஞ்ச உணர்வு இருக்காது, பகை உணர்வு இருக்காது. உங்களுக்கு எதிரியா இருப்பான், உங்களுக்கு துன்பம் பண்ணியிருப்பான், அட போட அவன் போயிட்டு போறான்டா, எல்லாம் என்னோட கர்மாடா போட, அப்படி போயிருவீங்க நீங்க. இது எப்போ வரும்? ஜீவகாந்த ஆற்றல் சக்தி மிக்கதா இருந்தாதான் வரும். இல்லாட்டி தொட்டதுக்கெல்லாம் கோபம், தொட்டதுக்கெல்லாம் மன அழுத்தம், தொட்டதுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு, சரிங்களா, கவலை, பயம் எல்லாம் வந்து சேர்ந்துடும். அப்ப இதுக்கு அடிப்படை என்ன? ஜீவகாந்த ஆற்றல் திணிவுபடுத்தினீங்கன்னா உங்க மன இயக்கம் எப்பவுமே நல்லா இருக்கும், அமைதியா இருப்பீங்க, சாந்தமா இருப்பீங்க, உடல் இயக்கம் நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருப்பீங்க, உங்க புலனியக்கம் நல்லா இருக்கும், உலக இன்பத்தை அற்புதமா அனுபவிப்பீங்க. என்னங்க வேணும் உங்களுக்கு? வேற ஒன்றும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அதனால மகிழ்ச்சி சொல்லுவாங்க, நீங்க ஜீவகாந்த ஆற்றலிலே கோடீஸ்வரராக மாற வேண்டும். இதுதான் நான் ஃபைனலா சொல்ற விஷயம், நீங்க ஜீவகாந்த ஆற்றலிலே கோடீஸ்வரராக மாற வேண்டும். மற்ற எதுல நீங்க கோடீஸ்வரரா ஆனாலும் உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது, குறிப்பா பணத்துல ஆனீங்கன்னா 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது, புரியுது? அதுக்கு நான் பணம் வேண்டான்னு சொல்ல, பணத்தை எதிர்த்தா பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க, பணம் கண்டிப்பா வேணும், ஆனா பணத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க, சரிதானுங்களா? உங்க உடம்புல காந்த ஆற்றல் திணிவா இருந்து நீங்க ஆரோக்கியமா இருந்து அமைதியா இருந்தீங்கன்னா கூழ் கூட அமிர்த மாதிரி இருக்கும். உங்க உடம்பு மனசு கெட்டு போய் புலன் இயக்கம் இல்லாம ஆற்றல் பற்றாக்குறையில் இருந்தீங்கன்னா பிரியாணி கொடுத்தா கூட தூக்கி குப்பையில போடலான்னு தான் தோணும், திங்கறக்கு தோணாது. அப்ப நீங்க ஜீவகாந்த ஆற்றலிலே கோடீஸ்வரர் ஆக வேண்டும். இதுதான் பிரபஞ்சத்தினுடைய உச்சகட்ட ரகசியம். இப்படி ஆயிட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியம் வரும், மன அமைதி வரும், உறவுகள்ல இணக்கம் வரும், நல்ல குணங்கள் வரும், இறைவனை உணரக்கூடிய தன்மையும் வந்துடும், சரிங்களா? சரி, இப்ப என்ன கேக்குறீங்க சார், ஜீவகாந்த ஆற்றலை எப்படி சார் கோடீஸ்வரர் ஆகிறது? அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்குங்க சார் அப்படிங்கிறீங்களா, இல்ல முடிச்சுட்டுமா அடுத்த செஷன் அடுத்த மாசம் பேசுறப்ப இது எப்படின்னு சொல்லட்டுமா? இல்ல சார், சொல்லிடுங்க சார். சொல்லிடுவா?
சரிமா, நான் ஒரே ஒரு டெக்னிக் மட்டும் சொல்றேன். நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, ஜீவகாந்த ஆற்றல் கோடீஸ்வரராக இருக்கு, நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதுல ஒரு பவர்ஃபுல் டெக்னிக் நான் சொல்றேன். இது கொஞ்சம் ட்ரை பண்றது கஷ்டம், ஆனா ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நீங்க வேற லெவல். சரிதானுங்களா? அதாவது அதிகாலை அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரை இந்த பிரபஞ்ச காந்த சக்தி, இந்த பிரபஞ்ச காந்த சக்தி பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிற அந்த மிக பிரம்மாண்டமான சக்தி இந்த பூமி மேல எப்படி சொல்றது, புயல் போல பாய்ந்து இந்த பூமியில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் ஆற்றலை கொடுக்கக்கூடிய நேரம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரை இந்த பிரபஞ்ச மகாசக்தி இந்த பூமி மேல புயல் போல பாய்ந்து இந்த பூமியில் இருக்கிற அத்துணை உயிர்களுக்கும் அந்த ஆற்றலை கொடுக்கக்கூடிய நேரம். அதனாலதான் அந்த நேரத்தை ரிஷி முகூர்த்தம் என்றும் பிரம்ம முகூர்த்தம் என்றும் சொன்னாங்க. அந்த நேரத்துல நீங்க கல்யாணம் பண்ணணும்னா, வீடு புனியாச்சனை பண்ணணும்னா நேரமே பார்க்க வேண்டாம், நல்ல நேரம் பார்க்கவே வேண்டாம். புரியுதா இல்லைங்களா? அதனாலதான் எல்லா கோவில்களும் எல்லா மதங்களும் புனித ஸ்தலங்களும் அதிகாலையில் 4 மணிக்கு திறக்கப்படுகிறது. கோயிலுக்கு போறது 4 மணிக்கு போயிட்டு இருந்தாங்க நம்ம முன்னோர்கள். ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டீங்கன்னா 5 மணிக்கு கோயில் இருக்கிறாங்க, காலையில எந்திரிச்சு பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு போயிடுறாங்க. என்ன நடக்குது? பிரபஞ்ச சக்தி புயல் போல பாயிற நேரத்துல கண்ணை திறந்து தியானத்திலயோ இறை வழிபாட்டிலயோ இருந்தா எனர்ஜி நிரம்பிடுச்சு, முடிஞ்சது வேலை, சார்ஜ் ஏறிச்சு, முடிஞ்சது. புரியுதா இல்லைங்களா? அப்போ உங்க ஜீவகாந்த ஆற்றலை உங்களுக்குள்ள நிரப்புவதற்கான அதி அற்புதமான டெக்னிக், 6 மணிக்கு முன்பாக நீங்கள் விழித்து ஒரு அரை மணி நேரம் கண்களை மூடி தியானத்தில் இருங்கள். இறை வழிபாட்டிலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஆட்டோமேட்டிக்கா உங்களோட காந்தம் நீங்க நிரப்ப வேண்டாம். நான் மற்ற பிராக்டிஸ் எல்லாம் சொல்றது நீங்க எப்படி நிரப்பலான்னு, இப்ப நீங்க நிரப்ப வேண்டாம். நீங்க பாட்டில ஓபன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துக்கோங்க, மழை தண்ணி கொட்டுறப்ப தானா நிரம்பிடும். நீங்க போய் மழை தண்ணி பிடிக்க வேண்டாம். நீங்க திறந்து வச்சு உட்காந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக். நம்ம குப்பரை படுத்துட்டோம், குப்பற வச்சுட்டோம் பாட்டில, நம்ம தூங்கிட்டு இருக்கிறத சொல்றேன். அது அருவியா கொட்டுது, நீங்க தூங்கிட்டு இருந்தா எப்படி ரிசீவ் பண்ணுவீங்க? அதனால எவர் ஒருவர் 6 மணிக்கு முன்பாக எழுந்து, அது 5 மணிக்கு எந்திரிச்சா சிறப்பு, 4 மணிக்கு எந்திரிச்சா மிக மிக சிறப்பு, 3 மணிக்கு எந்திரிச்சா உச்சகட்ட சிறப்பு, அதெல்லாம் இருக்கு. சரியாங்களா? குறைஞ்சது 5:30 எந்திரிச்சு கண்ணை மூடி ஒரு அரை மணி நேரம் அமைதியா உட்காருங்க. அந்த சக்தி உங்களுக்குள்ள வர்றதுன்னு நினைச்சுக்கோங்க. நினைக்க கூட தேவையில்லை, நீங்க கரெக்டா உட்காந்து உங்க உடம்புக்குள்ள கவனிச்சீங்கன்னா அந்த எனர்ஜி இறங்குறது ஃபீல் பண்ணலாம். அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. நீங்க கண்ணை மூடி உட்காருங்க. உங்களுக்கு என்ன தியானம் செய்யுமோ தெரியுமோ செய்யுங்க. தியானம் தெரியாதா உங்க மூச்சு காத்து கவனிங்க, அதுவும் தெரியாதா உங்க இஷ்ட தெய்வத்தை நினைச்சுக்கோங்க, இல்லாட்டி நல்லது நினைச்சுக்கோங்க. உங்க லைஃப்ல நீங்க எப்படி வரணும்னு நினைங்க, என்னவெல்லாம் நீங்க ஆகணும்னு நினைங்க, எல்லாம் நடக்கும் அந்த நேரத்துல. இன்னொன்னு இது ஒன்ன சொல்லி முடிச்சிடறேன். இப்ப அந்த எனர்ஜி உங்களுக்குள்ள வர்றதுக்கு ஒரு சிறு தடை இருக்கு. எனர்ஜி உங்களுக்குள்ள வர்றதுக்கு பிரபஞ்ச காந்தம், அது நம்மளது மாதிரி கோடி 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 மடங்கு ஜாஸ்தி. பிரபஞ்சத்து கூட நம்மளை கம்பேர் பண்ணீங்கன்னா தூசிலையும் 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 தூசிலின்னு 1,000,000,000,000,000 தூசி போட்டாலும் நம்மளால சமமே கிடையாது. அப்ப அதனோட எனர்ஜிக்கு நம்மளோட எனர்ஜிக்கும் வந்து கம்பேரே பண்ண முடியாது. அப்படி ஒரு அற்பம் நம்ம, அதனோட எனர்ஜி அவ்வளோ பெருசு. அது நினைச்சதுன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்க எனர்ஜியை கம்ப்ளீட் பண்ணிடும். பட் அது ரிசீவ் பண்ற அளவுக்கு நம்மகிட்ட கெப்பாசிட்டி இருக்கணும். சரி, அதுக்கு பெரிய தடை என்னன்னா, நீங்க தூங்கி எழும்போது உங்க உடல் உஷ்ணத்தன்மையோடு இருக்கும். நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும், தூங்கி எழும்போது நம்முடைய உடல் உஷ்ணத்தன்மையோடு இருக்கும். ஏன்னா நீங்க தூங்குறப்ப உங்க உடலுக்குள்ள இருக்கிற உறுப்புகள் வேலை செஞ்சுட்டு இருக்கும். அது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதை நான் பின்னாடி பேசுறேன். அப்ப அந்த உறுப்புகள் வேலை செய்யும் போது உங்க உடம்பு ஹீட் ஆயிரும். உங்க உடம்பு ஹீட் ஆயிருச்சுன்னா காந்த சக்தியை ரிசீவ் பண்ணாது. இது ஒரு பெரிய ஒரு தடை, இந்த காந்தத்திற்கு ஒரு தடை. சரிங்களா? அப்ப
இந்த உடம்ப குளிர்ச்சி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணாங்க நம்ம முன்னோர்கள், இந்த காந்தத்தை ரிசீவ் பண்ணணும்டா, ஆனா உடம்பு காலையில எந்திரிச்சா பித்தம் ஏறி நிக்குதுடா, அது ரிசீவ் பண்றதுக்கு விடமானதுடா, என்னடா பண்ணலாம், பச்சை தண்ணியில குளிடான்ட்டா, வேலை முடிஞ்சுது. யார் ஒருவர் அதிகாலையில எழுந்து 6 மணிக்கு முன்பாக பச்சை தண்ணீரிலே குளித்து தன் உடல் இருக்கிற மொத்த உஷ்ணத்தையும் வெளியே தள்ளி, சரிதானுங்களா, நம்ம உடம்புல இருக்கிற தேவையற்ற வெப்பசக்தியை வெளியேற்றி உடலை வாத பித்த சிலேத்தும ஓட்டங்களை சீராக அமைப்பு செய்வதற்கான ஒரு செயலை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அந்த ஒற்றை செயல் போதுங்க, நீங்க வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். யோகா தியானம் இதுல ரெண்டாவது வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன் அந்த பிரபஞ்ச காந்த சக்தியை, இறை காந்த சக்தியை நீங்க பெறுவதற்கான ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன், 6 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிக்கணும். சார் இத்தனை நேரம் நல்லா தான் சார் பேசுனீங்க, கடைசியா என்ன சார் இப்படியெல்லாம் பேசுறீங்க, வேற வழி இல்லை. சரி நாங்களே இதை பத்தி விளக்கம் வேணும்னா நாங்கள் எங்களோட யூடியூப் சேனல்ல பிரபஞ்ச ஆற்றலை பெறும் ரகசியம்னு நிறைய விஷயம் நான் பேசி வச்சிருக்கிறேன். இறை சாதனை மார்க்கம் யூடியூப் சேனல் நேமு, சரிதானுங்களா, நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க போய் அதுல பாருங்க, அதுல நிறைய விஷய நுட்பங்கள் எல்லாம் சொல்லி வச்சிருப்போம். இந்த ஒன்றை செய்யுங்க, சரியான, இது செய்வதற்கு கடினமான ஒன்று கிடையாது. சரியான, நீங்க காலையில நாளை காலையில வாங்க, ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னா செய்வீங்களா மாட்டீங்களா? சார் 10,000 ரூபா இல்ல சார், 1,000 ரூபா கொடுத்தாலே செஞ்சிருவோம் சார். சார் 1,000 ரூபா இல்ல சார், 500 ரூபா கொடுத்தாலே செஞ்சிருவோம், நம்ம செஞ்சிருவோங்க. பால் பாக்கெட் போறோம் காத்தால எந்திரிச்சு போறான் 4 மணிக்கு, பேப்பர் ஓடுறோம் போற எந்திரிச்சு போறான் 4 மணிக்கு, புரியுதா? காசுக்குன்னா செஞ்சிருவோம், பட் உடல் ஆரோக்கியம், மன அமைதி, உறவுகள் இணக்கம், பொருளாதாரம் எல்லாமே கிடைக்கும்னா யோசிப்போம் நம்ம. அதுதான் நம்ம இருக்க ஒரு பிரச்சனைய. சரி அதனால பச்சை தண்ணியில குளிங்க, கன்ஃபார்மா செத்து போக மாட்டேங்க, நமக்கு எல்லாம் ஒரே டவுட் பச்சை தண்ணியில் குளிச்சு செத்து போயிட்டே என்ன பண்றது? சரிதானா, கோட்டரை குடிச்சு சாவன்னெல்லாம் நமக்கு உடன்பாடு இல்லை, பச்சை தண்ணியில் குளிச்சு எப்படி சார், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை சார். சரி வாய்ப்பே இல்லாடி, பிரபஞ்ச சக்தி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. குளிக்கிறதுக்கு மெத்தட் இருக்குது, கொஞ்சம் பச்சை தண்ணியை முதல்ல உள்ள போனோடனையும் பாத்ரூம்ல ஃபுல்லா பச்சை தண்ணி நிரம்பி இருக்கணும். ரொம்ப பச்சை தண்ணியா இருக்குது அப்படின்னா குளிர்ச்சியா இருக்குதுன்னா நைட்டே பிடிச்சி வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா ஒரு 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 சிறு ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு தண்ணிய பச்சை தண்ணிக்குள்ள ஊத்தி விளாவிக்கோங்க. ஆனா வெரி பெஸ்ட் பச்சை தண்ணியில முடிஞ்ச வரைக்கும் சில்லுன்னு குளிக்கணும். அந்த சில்லுன்னு குளிக்கிற தண்ணி முதல்ல ஒரு கை உங்க வலது கையில உள்ளங்கையில எடுத்து தலை உச்சியில வச்சுக்கோங்க, ஏன்னா ஹீட் வந்து உச்சிக்கு போகக்கூடாது. நம்ம ஆத்துல குளத்துலலாம் எந்திரிச்சோம்னா உள்ள போனோம்னா கையை ஒரு துளியுன்னு தண்ணி எடுத்து தலை உச்சியில தெளிச்சுக்குவாங்க, நீங்க பாத்துருக்கலாம், சரிதானே. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஹீட் மேல போகக்கூடாதுங்கிறது தான். அப்ப குளிக்கிறப்ப உள்ள பாத்ரூம்குள்ள போயிட்டு முதல்ல கொஞ்சம் தண்ணி எடுத்து தலை உச்சியில கொஞ்சமா எடுத்து தலை உச்சியில வச்சுக்கணும், அப்புறம் காலில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பச்சை தண்ணி அப்படியே ஊத்திட்டே வரணும். சரியான, ரொம்ப குளிர் அடிக்குதுன்னா ஒரு சிலருக்கு அந்த தண்ணியை தொட்டு உடம்பு ஃபுல்லா தேய்ச்சு அந்த சொரணை போயிருன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த குளிர்ச்சி தன்மை அது அப்படியும் பண்ணலாம். இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமா காலில இருந்து அப்படியே ஊத்திட்டு வந்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இடுப்பு பகுதி, வயிற்று பகுதி, மார்பக பகுதி, கைகள், அப்புறம் கழுத்து பகுதி, அப்புறம் தலைக்கு ஊத்துனீங்கன்னா உங்க மொத்த உஷ்ணம் உடம்பு விட்டு வெளியே போயிடும். அப்படி உஷ்ணம் வெளியே போனதுக்கு அப்புறம் பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்து நின்று பாத்ரூம் திறந்தீங்கன்னா உள்ள அனல் அடிக்கும், ஏதோ கேஸ் ஸ்டவ் கேஸ் வச்ச மாதிரி, ஏங்க உங்க உடம்புல இருக்கிற மொத்த ஹீட்டு வெளியே போயிடும், வெப்பம் வெளியே போயிடுச்சுன்னா பித்தம் வெளியே போயிடும், பித்தம் வெளியே போயிடுச்சுன்னா நோய் வெளியே போயிடும், அப்போ உடம்பு குளிர்ச்சி ஆயிரும். உடம்பு குளிர்ச்சியான உடனே பிரபஞ்ச ஆற்றல் உங்க உடம்புக்குள்ள ஈர்க்கறக்கு ஆரம்பிச்சிடும். குறிப்பா தண்ணிங்கிறது பிரபஞ்ச சக்தி ஈர்க்கறதுல உச்சகட்டமான சக்தி கொண்ட பொருள். தண்ணி உங்க மேல பட்ட உடனேயுமே பிரபஞ்ச சக்தி உங்க உடம்புக்குள்ள ஊடுருவக்கு ஆரம்பிச்சிடும். உங்க உடம்புல இருக்கிற நோய் குணமாகவும், உங்க மனதில் இருக்கிற கவலைகள் பிரச்சனைகள் குணமாகவும், நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கறக்கு ஆரம்பிக்கும். ஓகே, நிறைவு பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணுங்க. வாழ்க வளமுடன், ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நான் நிறைய உரைகள் கொடுக்குறேன், பட் இந்த உரை எனக்கு உண்மையாலுமே ஒரு ஆத்ம திருப்தியான ஒரு உரையா அமைஞ்சிருக்கு. அது காரணம் யாருன்னா நீங்க உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிற அந்த 25 நபர்கள் தான். உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பா ஒரு பாலகிருஷ்ண ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி உரை எப்பொழுதுமே அமையாது, என் அறிவு கேட்டி நான் சொல்றேன். ஏன்னா 19 வருஷம் இந்த ஆன்மீக துறையில் இருக்கிறேன், ஒரு சில நாட்கள்ல தான் இந்த மாதிரி உரை அமையும். அதுல இந்த உரை உண்மையாலுமே எனக்கு திருப்தியான உரை. நிச்சயமா இது நீங்க நுட்பமான விஷயம், நல்லா ஃபாலோ பண்ணுங்க. இன் ஃபியூச்சர் நம்ம மாதத்திற்கு ஒரு உரையில கூட நம்ம சந்திப்போம். வாய்ப்பு கொடுத்த ஐயா உங்களுக்கு நன்றி, நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும். நம்ம உங்களை வாழ்த்து நிறைவு பண்ணிடுறோமா.
இல்ல ஐயா ஸ்கிரீன்ஷாட் யாரோ பண்ணிருக்காங்க. அப்படியா கட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கால நேரம் அதிகமா எடுத்ததுக்கு மன்னிக்கணும். இந்த உரையை ஒண்ணுக்கு ரெண்டு முறை நீங்க நம்ம யூடியூப் சேனல்லயே வரும், அதுல நீங்க ஒண்ணுக்கு ரெண்டு முறை பாருங்க. மிக ஆழமான ஒரு சிந்தனை தான். இதுல இருக்கிற ரகசியத்தை புரிந்து உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்வில கலந்து கொண்டுள்ள நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் எல்லாம் வல்ல அருட்பேராற்றினுடைய கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞான மோங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேர் அறிவிலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க கேள்வி பதில் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு ஐயா. ஏன்னா வந்து எத்தனையோ கிளாஸ் கொடுத்து இருக்கீங்க நம்ம அறக்கட்டளையில. இது எனக்கே ஒரு பிரமிப்பா இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா இந்த அளவுக்கு ஆழமா நீங்க பேசுறது வந்து இதுதான் முதல் முறை நம்ம அறக்கட்டளையில. ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம்ம இந்த அறக்கட்டளை வந்து வளர்ந்தோம் சொல்லி நீங்க வாழ்த்தி தவத்துல வீங்க ஐயா. நிச்சயமா நிச்சயமா. இறைவன் குருவன் நம்ம கூட இருப்பாங்க. செயல் சரியாக இருந்தால் இரையாற்றல் கூடவே இருக்கும். நல்ல செயல் செய்யறீங்க, சிறப்பா செய்ய வாழ்க்கை. நண்பர்களே, நான் சொன்ன விஷயத்துல மேக்சிமம் டவுட் வராது. ஏதாவது டவுட் இருந்தா குயிக்கா கேளுங்க, ஒருத்தர் ரெண்டு பேரோட நிறைவு பண்ணிக்கலாம். சார் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க சார் கிளாஸ். ரொம்ப பெரிய ஞானத்தை வந்து ரொம்ப அப்படியே கேஷுவலா அப்படியே காமெடி எல்லாம் பண்ணி, அதுவும் ஒரே ஒரு திருப்பதி லட்டை வச்சே நீங்க வந்து பிரபஞ்ச ரகசியத்தையே புரிய வச்சிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார்லா. எண்டு வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அழகா நல்லா புரிஞ்சுது, தெளிவா விளக்கமா ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி. இதுல ஒரு பெரிய நுட்பம் என்னன்னா, ஒண்ணு நாம காலையில எந்திரிக்காம இருக்கிறதுக்கான அத்தனை செயல்களும் இன்னைக்கு இருக்கிற கார்பரேட் நிறுவனங்கள் பண்ணி, நீங்க காலையில எந்திரிச்சிட்டீங்கன்னா பொழைச்சிருவீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லி அவன் நைட்டு ஃபுல்லா டிவி சீரியலா பார்க்க வச்சு செல்போன்ல நெட்டை கொடுத்து படமா பார்க்க வச்சு காலையில எந்திரிக்கிறக்கே விடாம பண்ணி நைட்ல கண்ட நேரத்துல சாப்பிட வச்சு அத்தனை சூழ்ச்சியும் பண்ணி நம்ம நேரத்துல எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்ம கிட்ட இருந்த ஒரு பாரம்பரிய பழக்கத்தையே மறைச்சு ஒழிச்சு அழிச்சிட்டாங்க. இப்ப அதை மீண்டும் தட்டி எடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நிச்சயமா நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்க லைஃப்ல ட்ரமாண்டஸான சேஞ்சஸ் வரும். எனக்கு தெரிஞ்ச உச்சகட்டமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தருக்கு குழந்தை இல்லாம எங்ககிட்ட வந்தாரு, 8 வருஷமா குழந்தை இல்லாம. அவர்கிட்ட நான் இந்த ஒரே ஒரு பிராக்டிஸ் சும்மா ஜஸ்ட் இதை செய்யுங்க, ஏன் உங்க வெப்பசக்தி சரியா போயிடுச்சுன்னா வித்து சக்தி சரியா போயிடும், வித்து சக்தி சரியாயிடுச்சுன்னா உயிரணு உற்பத்தி ஆயிரும், குழந்தை வந்துருன்னேன். அவர் வேற எந்த பிராக்டிஸ் செய்யல, இதை மட்டும் செஞ்சுட்டு 4 மாசம் கழிச்சு வந்தாரு, மனைவி கன்சீவா இருக்கிறான்ட்டு வந்தாரு. எந்த பயிற்சியும் செய்யல. காலையில நேரத்துல எழுந்திருக்கிறது குளிக்கிறது ஏதாவது சில தெரிஞ்ச பயிற்சிகள் செய்வாரு, இல்லாட்டி செய்ய மாட்டாரு. ஒற்றை விஷயம் பிரமாண்ட மாற்றத்தை ஏற்படுத்தும். நிச்சயமா செய்யுங்க. மகிழ்ச்சி வாழ்க்கை. சசிரேகாமா இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணி பேசலாம். வேற எதுக்கு டவுட் இருக்குங்களா? விஜயராணி ஹலோ. சார் இப்போ யூடியூப்ல பாக்கலாம் அப்படின்னா, இப்பதான் நான் வந்தேன், நான் தெரியாது விஷயம், நான் இப்பதான் வரேன். நான் வணக்கம். ரெண்டு கீதா இருக்காங்களா? கீதா ரவி மேம், நீங்க தான் இருக்கீங்க, பேசுங்கம்மா. ஓகே, வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா அற்புதமா உங்களுடைய உரை இருந்துச்சு. அப்ப நீங்க சொல்றது இந்த ஜீவகாந்த ஆற்றலை பெருக்கிக்கிட்டா இப்ப நான் எந்த வயதினரும் இழந்த ஆரோக்கியத்தை மீட்டு கொடுக்குமா ஐயா? நீங்க சொல்ற இந்த 100% மீட்டு கொடுக்கும். அதான் இன்னும் கொஞ்சம் நீங்க நுட்பமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சித்தர்கள் எப்படி 300 வருஷம் 500 வருஷம் 1000 வருஷம் சர்வசாதாரணமா வாழ்ந்தாங்க, எப்படி ஜீசஸ் வந்து தொட்ட உடனேயும் கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணு தெரிஞ்சது, காது கேட்டவன் காது கேட்டுச்சுது, கால் இல்லாதவனுக்கு கால் நடக்கறக்கு ஆரம்பிச்சா, எப்படி திராட்சை பழத்தை சாரி தண்ணியை திராட்சை பழ ரசமா மாத்தினாரு,
எப்படி வந்து சாய்பாபா தொட்ட உடனே பல நோய்கள் குணமாச்சு, எப்படி வள்ளலாறு தண்ணியில நெருப்பு எரிச்சாரு, எல்லாத்துக்குமான ரகசியம் இதுக்குள்ள இருக்குமா. என்ன வேணா செய்யலாம் இதுல. அஷ்டமா சித்துக்கள்னு சொல்ற அத்தனை விஷயத்தையும் செய்யலாம். இந்த காந்தத்துல திணிவு ஆயிட்டா போதும். மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா. நன்றி நன்றிகள் ஐயா. நன்றிமா. வாழ்க. கீதா மணின்னு இருக்கீங்களா, நீங்க பேசலாம். பேசுங்கப்பா மகேஸ்வரி, நீங்க பேசுங்க. இருக்கா ஐயா? சொல்லுங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த காலையில எழுந்து தலை குளிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கீங்களா சார்? ஃபுல் அது தினமே வந்து ஃபுல் தலைக்கு தான் குளிக்கணுங்களா? ஏன்னா லேடிஸ்ன்னு போது நிறைய முடி இருக்கு, அது தினம் தலைக்கு. நீங்க சாமிக்கு மாலை போடுற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? ஒரு வாட்டி போயிட்டு வந்திருந்தேன். ஐயப்பன் உங்க வீட்டுல இருக்கிற ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டா நீங்க காலையில எழுந்துச்சு டெய்லி குளிக்கிற பழக்கம் இருக்கா? இல்லைங்க, அது கூட வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் தான், அவங்க தான் தினம் குளிப்பாங்க. ஓகே. ஆனா நம்ம பண்பாடு கலாச்சாரத்துல வந்து வீட்டுக்காரர் மாலை போட்டாருன்னா, ஆமா நம்ம பண்பாடு கலாச்சாரத்துல வீட்டுக்காரர் மாலை போட்டா அவங்க எழுந்திரிச்சு காலையில எழுந்திரிச்சு ஒரு பச்சை தண்ணியில தலைக்கு குளிக்காம சாப்பாடே செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் மாறி போச்சு, நான் குறை சொல்ல வரல, பட் இருக்கிற இயல்பு நம்ம மாற்றம் ஆயிடுச்சு. ஆமா கம்பல்சரி தினம் தலை குளிக்கணும் இல்லைங்களா, அந்த ஒரு டவுட் கேட்டேன். ஆமா கம்பல்சரி டெய்லியும் தலை குளிக்கணும், குறிப்பா எங்க சொல்ல கேரளாவில காலையிலயும் சாயங்காலமும் தலைக்கு குளிச்சுட்டு அந்த ஈரத்தலையோட அந்த தண்ணி சொட்ட சொட்ட அப்படியே சுத்திட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நோயே வராது. அதனால தலைக்கு குளிக்காதனாலதான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் நிறைய பிரச்சனை, தலை சார்ந்த பிரச்சனை வருது. சரிங்களா ஐயா? நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள், என்னோட பர்சனல் லைஃப்ல நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மாசத்துக்கு 8000 ஹாஸ்பிடல் செலவு பண்ணேன். எப்ப நான் தலை குளிக்க ஆரம்பிச்சேன், 375 நாள் தினசரி தலையில் தண்ணி ஊத்துறாங்க. ஹாஸ்பிடல் பக்கம் ரெண்டரை வருஷம் ஆகுது. சூப்பர். சோ இது ஒரு உதாரணமே உங்களுக்கு போதும். ஆனா குளிச்சிட்டு தலை தபட்டிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அந்த ஈரத்தலையோட விட்டீங்கன்னா அது தொந்தரவு பண்ணும், அது நீங்க கவனமா இருக்கும். ஐயா நீங்க சொன்ன போது இல்ல, நான் வாடகையில பயன்படுத்திட்டு இருக்கேன். எப்ப நான் ஒரு அது என்ன பார்த்தேன்னா, அது ஏதோ ஒரு ரூபத்துல இங்க ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்துட்டேன். அமாவாசை கிடையாது, பௌர்ணமி கிடையாது, அஷ்டமி கிடையாது, நவமி கிடையாது. அப்பா அம்மா இருந்தாலும் சரி, யாரு இருந்தாலும் சரி, கவலை கிடையாது. நான் ஒரு ஆன்மா, நான் தினசரி தலை தண்ணி ஊத்துவேன், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் அவ்வளவுதான். கோயில் பூசாரி டெய்லியும் சார், இல்ல இவங்க இதுக்கெல்லாம் மாலை போடுறாங்கல்லங்க பெண்கள் வந்து. நம்ம இல்ல அது வந்து அம்மனுக்கெல்லாம் மாலை போடுவாங்க, அம்மனுக்கெல்லாம் மாலை போடுவாங்க, அவங்களே வந்து மாலை போடுறப்போ எல்லாம் 30 நாள் எழுந்திரிச்சு குளிப்பாங்க. மார்கழி மாசம் பெண்கள் 30 நாள் காலையில எழுந்திரிச்சு குளிப்பாங்க. மார்கழி மாசம் அத்தனை குளிர், 12 மாசத்துல உச்சகட்ட குளிர் மார்கழி மாசம்தான். அந்த மாசத்துலயே எழுந்திரிச்சு 30 நாள் தலை குளிப்பாங்க. அப்படித்தான் நம்ம கல்ச்சரே இருந்தது. மாலை போட்டா 48 நாள் நம்ம வந்து தலைக்கு குளிப்போம், அது நம்ம கல்ச்சர்ல இருந்தது. அப்ப அதெல்லாமே மாத்திட்டோம். அதனால நீங்க கண்டிப்பா குளியுமா, ஒன்னும் மாற்றுக்கிறதே இல்ல. ஆமா அம்மா உண்மையிலேயே சொல்றேன், தயவு செய்து எல்லாருமே குளிங்க. என்ன ஒண்ணு லேடிஸா இருக்கும் போது வந்து தலையை தொடங்கிட்டு கஷ்டப்படுவீங்க கிட்டத்தட்ட. அதெல்லாம் ஒரு 5 நிமிஷங்க ஐயா, 5 நிமிஷத்துல ஃபேன் வச்சாங்கன்னா காஞ்சி போய் நிக்கலாம், அப்படி எல்லாம் வாய்ப்பு வந்துருச்சு. ஆமா ஆமா, அதுன்னு சொல்லி கொஞ்சம் சயின்டிபிக்கா வந்துருச்சு ஐயா. உண்மையிலேயே ஐயா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் செலவு போன ஆள் நானு. அருமை. இப்போ ஹாஸ்பிட்டல் பக்கம் தலை வச்சே படுக்கல, உடம்புல ஊசி போட்டா 2.5 வருஷம் ஆகுது. இதுக்கு மேல வேற எந்த உதாரணமும் தேவையில்லை. எதனாலன்னா, இன்னாரா அடி இன்னைக்கு வந்து தலையில தண்ணி ஊத்துறோம்னா அது ஒரு ஃப்ரெஷ்னஸே வேற. ஆனா தினசரி குளிச்சு போனாங்க, ஆனா கஷ்டமா இருக்கும் ஒரு பிராக்டிஸ் பண்ணதுக்கு. குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிளைன் வாட்டர் உள்ள குடிங்க. ரொம்ப 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 நன்றி.
ஐயா வந்து சிக்னல் ஏதோ சம்திங் எரர் ஆகி லைவ் விட்டு வெளியே போயிட்டு இருக்க போல. ரொம்ப ரொம்ப நன்றி, நம்ம முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. குழுவில் இணைந்து பயணித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி ஐயா. வந்துட்டாங்க. ஒரு கால் வந்துருச்சு, கட் ஆயிடுச்சு. சாரி. ஓகே, நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. இல்ல, அது ஒரு உதாரணத்தை நான் வந்து வெளியே படுத்திருந்தோம். படுத்துலன்னா நான் ஒரு மனுஷனே கிடையாது. அதனாலதான் அந்த விஷயத்த சொன்னேன். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. நல்ல எக்ஸலன்ட் இருக்கு ஐயா, உண்மையிலேயே. அது வந்து அது குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், என்ன வந்தாலும் குளிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி ஐயா. எனக்கு ஒரே ஒரு கேள்வி. நீங்க இப்போ 41 நாள் ஒண்ணு மௌனம் இருந்தீங்கல்ல? 30 நாள் தான் இருந்தேன். அடுத்த தடவை 48. ஆமா, 30 நாள் மௌனம் இருந்தீங்களா? ஏன்னா 30 நாள் மௌனம் இருக்கும் போது வந்து நீங்க பேசறத மாத்தீங்க, ரிட்டர்ன்ல வந்து எழுதி கொடுப்பீங்கல்ல? ரிட்டர்ன்ல 4 தடவை சின்ன சின்ன ஹின்ஸுக்காக எழுதி கொடுத்தேன். மொத்தம் 30 நாள்ல எப்பவுமே எழுதி கொடுக்க மாட்டேன். ரொம்ப நெசசரி. அந்த இடம் புது இடமா இருந்தது, அதனால சில இடங்கள்ல அந்த பழங்கள் இது மட்டும் வேணுங்கிறப்போ ஒரு 4 தடவையோ 5 தடவையோ எழுதி கொடுத்து வாங்கினேன், அவ்வளவுதான். மற்றபடி அந்த வேலை இல்ல, எழுதி கொடுக்கற வேலை, சைகை காட்டுற வேலை எதுவுமே இல்ல. சிறப்பு. ஏன்னா அந்த கேள்வி வந்து எனக்கு ரொம்ப நாளா இருந்தது, நீங்க கேள்விப்பட்டீங்க. அது 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 ரொம்ப ரேரு, தேவை அப்படின்னு பண்றப்போ அது வேற. பட் மேக்சிமம் அந்த எழுதுறது, சைகை காட்டுறது எதுவுமே இருக்க கூடாது மௌனத்துல. சொல்லிக்கொடுத்ததுக்காக பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் கோடான கோடி நன்றிங்க சார். நன்றி.